ಚಂದ್ರ ಭಗವಾನ್ ಕೀ ಬ್ಯಾಗ್ ಇಟ್ಕೊಂಡ ಕನ್ನಡಿ ಇರ್ಕೊಂಡು ಬರೋಣ ಬಾಕ್ಸ್ ಕನ್ನಡಿ ಬಾಕ್ಸ್ ಮಾಡಿ ಓಕೆ ಶ್ರೀಕೃಷ್ಣ 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 ಸಚ್ಚಿದಾನಂದರೂಪಾಯ ವಿಶ್ವೋತ್ಪತ್ಯಾದಿ ಹೇತವೇ ತಾಪತ್ರಯ ವಿನಾಶಾಯ ಶ್ರೀಕೃಷ್ಣಾಯ ವಯಂ ನಮಃ ಶ್ರೀಕೃಷ್ಣಾಯ ವಯಂ ನಮಃ ಸರ್ವತ್ರ ಗೋವಿಂದ ನಾಮ ಸಂಕೀರ್ತನಂ ಹರಿ ಓಂ ತತ್ಸತ್. ஆகாயம் போல் ரூபமே இல்லாத கடவுள், பிறப்பே இல்லாத அந்த சத்வஸ்து இன்னைக்கு பிறக்க போறான், ரூபம் எடுக்க போறான். ஓகே, அப்ப என்ன சொன்னார்? தேர் இஸ் ஓன்லி ஒன், ஓன்லி காட். சரி, ஓன்லி ஒன் காட்னு வச்சுக்கிறோம். அப்போ God is one, God is one, God is for everyone. God is one, God is one, God is one for everyone. Krishna here, Krishna there, Krishna, Krishna everywhere. 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 God is one, God is one, God is one for everyone. God is one, God is one, God is one for everyone. அப்ப ஒரே கடவுளாக இருந்தா ஆகாயம் போல் ஆகாரம் இல்லாம இருந்தா அப்ப எதுக்கு ஆகாரம் எடுத்துட்டு போயிருக்கணும்? பிறக்கப்போற எதுக்கு? என்ன டைம் பாஸ்? எங்க சுவாமிஜி சொல்லுவார், வை வி ஆர் இன் திஸ் வேர்ல்ட், வாட் யூ ஹவ் டு டூ? டைம் பாஸ். அப்ப அந்த டைம் பாஸ் எப்படி பண்றதுன்னு தெரியணும். மனசுல வந்து ஆனந்தமாக வச்சுக்கணும்னா, அந்த ஆனந்த ஸ்வரூபமான கிருஷ்ணன் ராமர் இப்படிப்பட்ட அவதாரங்கள் இல்லை கதைகள் எல்லாம் வியாசர் வந்து புஸ்தக புஸ்தகமாக எழுதி வச்சிருக்காரு. ஆமாம், எவ்வளோ பெரிய புஸ்தகம் பாருங்க. அதனால இதிலே ஈடுபட்டிருந்தா அப்புறம் அசல் லோகன்ல அப்புறம் மாயா துக்கம் இதெல்லாம் எதுக்கு வரும்? மனசு சொன்னாங்க இன்னைக்கு, நீங்கள் பிரம்ம வித்தியை படிச்சுட்டு இருந்தால் கூட மனசு எங்கே போகாது, மனசு அப்படி தான் இருக்கும். நீ தியானம் பண்ணிட்டு இருந்தாலும் அது வேலை செஞ்சுட்டு இருக்கும். அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை கட்டி போட்டு கயிறு போட்டு அப்படி போட்டு அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணக்கூடாது. எங்கேஜ் இட் ப்ராப்பர்லி. அப்போ அதுக்கு என்ன வேணும்னா கதை வேணும். தத்துவத்தினே அந்த ஏக வஸ்து சத்வஸ்து சித்வஸ்துன்னு சொல்கிறதுக்கு பல அவதாரங்கள், எத்தனையோ மேஜிக், எத்தனையோ அற்புதங்கள் நடக்கிறது இல்லை லோகத்தில். அதே மாதிரி அந்த சத்வஸ்து பகவான் வந்து மனுஷ ரூபமாக வந்து நமக்குள்ளே மனுஷருக்கு நடுலேயே இருந்து வாழ்ந்து அப்புறம் அநேக அற்புத லீலைகளை பண்ணி அவரும் மறைஞ்சு போவார். கிருஷ்ணர் பிறந்தார் அப்படி இல்லையே, ராமர் பிறந்தார் அப்படி இல்லையே. அவங்க வந்தால் சவதாரம் எடுத்தோம், கடவுளும் கிளம்பி போனோம், கடவுளும் கிளம்பி போகணும். அதனால் அப்போ நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படிப்பட்ட கதைகள் எல்லாம் கேட்டான்னு சொன்னால், இதோ மனசு வந்து மனசு டைம் பாஸ் வம்பு பேசாமல் லோகத்தில் அங்கிங்கே அது இதெல்லாம் பேசிட்டு துக்கப்படாமல் இருக்கணும்னா அந்த பரமாத்ம தத்துவத்தினே கேட்கறதுக்கு ரொம்ப சுலபமாக எல்லாருக்கும் பொருத்தமாக இருக்கிற எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி கதைகள் புராணங்கள். அப்போ பகவானுடைய அவதார லீலைகள். சரி, நேற்றுக்கு வந்து நம்ம எங்கே வரைக்கும் பார்த்தோம்? கம்சன் வந்து அவனுடைய கசின் சிஸ்டரான தேவகி அப்புறம் பிரதரின்லா வசுதேவனை வந்து ரதத்தில் கொண்டு போகிறார். அப்போ வந்து ஆகாஷவாணி கேட்டுச்சு, இந்த உங்கள் சிஸ்டர்னால் பிறக்க போகிற எட்டாவது குழந்தைனால உனக்கு மிருத்யு, அவனை உனக்கு கொலை பண்ணுவான், ஜாக்கிரத்தையிரு, புத்தி இல்லையே அவனுக்கு அப்படி முட்டாளன்னு கூப்பிட்டுச்சு. அவன் பயந்துட்டான். அதுக்கப்புறம் வசுதேவர் நல்லா பேசி அவனை சமாதானப்படுத்திட்டார். அதுக்கப்புறம்
அந்த அவதாரம் இனிமேல் இப்போ பகவான் இன்னைக்கு எடுக்கணும். ஸோ வசுதேவர் அப்படி பிரார்த்தனையெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னாச்சு, என்ன சொன்னார் நேற்றுக்கு வசுதேவர், நீ வந்து பயப்படாது, முதல்ல இந்த அம்மா நாள் உனக்கு ஒன்றும் ஆபத்தில் இல்லை, இந்த அம்மாவுக்கு பிறகு பிறகு குழந்தை தானே, அதுவும் 8வது குழந்தை, அப்போ 8 வருஷம் வெயிட் பண்ணணும், இப்போ நீ கோச்சிக்கிறேன். அதுதான் எப்போ நடக்க போகிறத பற்றி நம்ம நினச்சிட்டு இப்போவே துக்கப்படுவோம், அசல் நடக்கலை, அது நடக்குமோ நடக்குமோ தெரியாது, ஆனால் துக்கப்படுவோம். நம்ம துக்கமில்லை, அதுதான் காரணம், ஒன்றும் இல்லாததுக்கு துக்கம், ஒன்றும் இல்லாததுக்கு இருந்ததுக்கு துக்கப்பட்டால் கூட பரவாயில்ல. அதனால் இது சொன்ன உடனே அவன் கொஞ்சம் அப்பா கரெக்டாக தான் இருக்க லாஜிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை சாந்தமாயிட்டான். அது வேறு இன்னொன்று கூட வாக்தானம் பண்ணிட்டார், என்னன்னா அவன் பூர்ணமாக சாந்தமாகி திரும்பி அவனுக்கு மனசில் கோபம் வராமல் இருக்கணும்னு சொன்னால், நான் பிறக்கிற குழந்தை எல்லாத்தையும் கொண்டு வந்து உனக்கு கொடுத்துட்றேனே, கொடுத்துட்றேன், நீ அந்த குழந்தை நீ ஏதாவது பண்ணிக்கோ, உனக்கு அந்த குழந்தைனால மிருத்தியும் வரேன்னு பயம்தானே, அதனால் நான் அப்படி வாக்தானம் பண்ணுறேன்னு ப்ராமிஸ் பண்ணார். அப்போது வசுதேவன் வார்த்தை மேலே நம்பிக்கை இருக்கு, அதனால் அவங்களை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டார், எல்லாம் ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் இங்கே சுக மகாமணி ஒரு நல்ல ஸ்லோகம் சொல்கிறாரு, என்னன்னா அது ஒரு சுபாஷித மாதிரி இருக்கே, இதோடைய அர்த்தம் கிம் துஸ்ஸகம் நு சாதுனாம் விதுஷூனாம் கிம் அபேட்சிதம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். என்னென்ன இதில் மூணு வந்து நல்ல குணங்கள், சாது குணங்கள் பற்றி மூணும், ஒரு துஷ்ட குணம் பற்றி ஒன்றும் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ தானே கம்சன் துஷ்டனான கம்சன்கிட்ட நல்ல சாது குணம் இருக்கிற வசுதேவர் வந்து நல்லா பேசி சமாளிச்சுட்டு மொத்தத்தில் அந்த கஷ்டத்தில் வந்து இப்போது தேவிக்கம்மான்னு காப்பாற்றிட்டார் இல்லையா. என்ன சொல்கிறாருங்க, சத்புருஷர்கள் சாதுக்கள் எதி சகிக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் தாங்கிக்குவாங்க, பொறுத்துக்குவாங்க, திதிக்ஷம் அவங்களுக்கு ஜாஸ்தி இருக்கனால, அவங்க சகிச்சிக்கக்கூடிய தன்மை ஜாஸ்தி இருக்கனால எல்லாத்தையும் தாங்கிக்குவாங்க. எங்கள் சுவாமி சொல்லுவார், ஈவன் த ஹோல் வேர்ல்ட் த ஸ்கை கிரம்பிள்ஸ் அண்ட் ஃபால்ஸ் ஆன் யுவர் ஹெட் த ஹோல் வேர்ல்டு பட் ஸ்டில் யூ ஆர் ஸ்டடி. உலகமே உடஞ்சி மொத்தம் உன்னை தலைமையில் உளுந்தான்னு சரி, அகம் பிரம்மாஸ்மி தான், அதுக்கு மேலே என்ன பெருசாக நடக்க போகும். அதனால் ரெண்டாவது என்ன சொல்கிறேன், இந்த ஜானிகள் வந்து எதுவுமே ஆசைப்பட மாட்டாங்க, எதுவுமே ஆசைப்படுவாங்க. ஸோ அப்போ வந்து காமங்கள் எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு அந்த ஸ்திதப்பிரஜ்ஞ லட்சங்களை சொல்லும்போது முதல் ஸ்லோகம் அதுதானே, சர்வான் மனோகதான் காமான் ஓகே ஜெயிச்சிடுவாங்க, எதுவுமே ஆசைப்பட மாட்டாங்க. தியாகே நாய்க்கு அமிர்தத்துவம் மானசு, எல்லாம் கொடுத்துரும் நீ உனக்கு அமிர்தம் வரும், இது நம்ப முடியுமான்னு எல்லாம் கொடுத்துருக்கு. மூணாவது என்ன நல்ல குணம்னா, தேஜ தேஜான்னு இன்னைக்கு சொன்னாங்க இல்லை ஸ்லோகங்கள், எல்லாம் விட்டுடு, எல்லாம் விட்டுடு, எல்லாம் கொடுத்துரும், தியாகம் பண்ணு. அந்த மகாத்மர்கள் எதி விட மாட்டாங்க, சர்வம் சந்யாசம்னு சம்யக்கு நியாசம், இது சந்யாசம் எல்லாத்தினையும் எதுவுமே இருக்கக்கூடாது, மிச்சம் இது கூட இருக்கக்கூடாது, எல்லாத்தினையும் தியாகம் பண்ண வந்த சன்னியாசியா. அது மகாத்மாளுக்கு வந்து அவங்க எதையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, எல்லாத்தினையும் கொடுத்துருவாங்க. அப்படிப்பட்ட நல்ல குணங்கள் அவங்களுக்கு இருக்கா. ஆனால் இங்கே துஷ்டகுணம் பற்றி ஒன்று சொல்கிறாங்க, துஷ்டன் வந்து கிம் அகாரியம் கதர்யாணம், இந்த துர்மார்க்கனுக்கு அசல் அவன் என்ன காரியம் பண்ண மாட்டான், எல்லாம் பண்ணுவான், எல்லாம் பண்ணுவானே, என்ன துர்மார்க்கமான காரியம், எந்த அளவுக்கு அவனுக்கு கோபம் வந்தால் அவனுக்கு ஏதாவது நஷ்டம் வருதுன்னா அம்மா அப்பா தம்பி தங்கச்சி எல்லாருன்னு கொலை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுவாங்க. இப்படி அதுதானே பண்ணுறான், இப்போ சின்ன குழந்தை நீ கொலை பண்ண போகிறான், 6 பேர் நீ கொலை பண்ண போகிறான், பார்த்தீங்களா, துர்மார்க்கனும் அம்மானு கிடையாது அப்பானு கிடையாது அவனன், அதுதான் ராட்சச குணம் அப்படின்னு ஒரு நல்ல ஸ்லோகம் சொல்லிட்டேன். சரி, 1 வருஷம் ஆகிடுத்து, அப்புறம் முதல் குழந்தை பிறந்துச்சு, தேவகை வசுதேவர் பிறந்த உடனே அந்த குழந்தைனே சொன்ன மாதிரி வசுதேவர் கொண்டு வந்து கம்சன்கிட்ட காட்டுறார். கம்சன் ஆச்சரியப்பட்டான், அதிர்ஷ்டாயிட்டான், அரே எவ்வளோ சத்திய வாக்கு, யாராவது சின்ன குழந்தை ஊரே விட்டுட்டு எங்காவது மறைஞ்சு போய் ஓடி போவாங்க, யாராவது கொண்டு வந்து கொடுக்குறாரு, அதுதான் மகாத்மா வாக்கு கொடுத்தாருல்ல. இந்த அதை பார்த்தே கம்சன் மாறி போயிட்டான், கொஞ்சம் நேரத்துக்கு நல்ல விஷயம்லாம் பேசுகிறான், அப்பா இப்படிப்பட்ட குணங்கள் எவ்வளோ நல்லது அப்படி இப்படின்னு பாராட்டுறான். ஆனால் அவன் எதுவுமே அதை ஏற்றுக்க மாட்டான், பேசுவான்,
இது மாதிரி லோகத்தில் பேசுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்படிலாம் சொல்லி அவன் வந்து மனோனி. ஆனால் இப்படியெல்லாம் சொன்னதுக்கப்புறம் வசுதேவர் வந்து சரி சொன்னார்னு சொல்லிட்டு அப்போது தேங்க்யூன்னு சொல்லிட்டாரு. போகும்போது உடனே தெரியும் இவன் மனசு எப்போ மாறுமோ தெரியாது. அதனால் அவர் வந்து ரொம்ப ஆனந்தப்படலை. ஏன்னா திரும்பி உடனே கூட ஏதாவது பண்ணுவான், துர்மார்க்கன் இல்லையோ. மனசு ஸ்திரம் இல்லாதவனும் மனோ நிகிரம் இல்லாதவனும் ஏதாவது பண்ணுவான், அவனை வார்த்தை நம்பவே கூடாது. எப்போ என்ன பண்ணுவனு தெரியாது. அதனால் சந்தோஷம் படலை, கொண்டு வந்து குடும்ப துக்கம் படலை, ஸ்தித பிரஜனாக இருக்கார் வசுதேவன். அப்படி கொண்டு போனார். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, இப்படி விட்டுட்டா கதை எப்படி நடக்கும்? நடுவில் நம்ம நாரதஜி இருக்கார்ல, அவர் வந்து கம்சனை கேட்டா, என்ன அப்பா நீ எட்டு பொட்டு தெரியாத ஆள் மாதிரி இருக்கிறீனே. மலையாளத்தில் ஒரு யூசேஜ் இருக்கேன், யாருக்காவது எட்டு தெரியல பொட்டு தெரியலன்னா, பொட்டுன்னா பிரம்மன் தெரியலன்னு அர்த்தம், பொட்டுன்னு ஒரே டாட்டு தான், இவனுக்கு பொட்டு தெரியல. அப்புறம் எட்டுன்னா மாயா, சம்ஸ்கிருதம் இது வேதாந்தத்தில் எட்டுன்னா மாயா, மாயைக்கு சிக்கன மாதிரி. எட்டு மாயா என்னென்னா பொட்டே தான், ரவுண்டாக இருக்கிறது தான், இது வந்து எட்டாக மாறும். எப்படி, வீட்டில் கேஸ்கெட் இருக்குல்ல, குக்கர் கேஸ்கெட் இப்படி இருக்குமா, அப்படி சுற்றுங்க, எட்டாயிடுச்சு. இப்போ இந்த இப்படி எட்டானது மாயா, இது போனவனேன்னா சும்மா விட்டுடும், மாயான்னு அப்படி விட்டுடும், திரும்பி பொட்டாயிடும். இவனுக்கு மாயாவும் தெரியல, உலகமும் தெரியல, சத்தியமும் தெரியல, எட்டு பொட்டு தெரியாத ஆளும் இருக்கனி. அந்த மாதிரி நாரதர் வந்து, ஏய் நீ ஒன்று ஏமாத்துறாங்க, நீ ஏமாந்து போயிட்டேன், என்ன தெரியுமோ இங்கேவா கணக்கு சொல்கிறேன். அசலு வாரத்தில் எத்தனை நாள் இருக்கு? ஏழு நாள். எங்கே நின்று கவுண்ட் பண்ண ஏழு? எங்கே நின்று கவுண்ட் பண்ணு ஏழுதா, புரிஞ்சுதா? எங்காவது கவுண்ட் பண்ணும், யார் இப்படி தான் இருக்கணும்னு யார் சொன்னாங்க? இன்னைக்கு என்னவா இன்னைக்கு கணக்கு பண்ண ஏழு நாள் வரும், திரும்பி திரும்பி வரும். இந்த மாதிரி சர்க்குலாக போகிற இது, இவங்க எட்டாவது குழந்தைன்னு சொல்கிறாங்க பார்த்தியா, நம்மாது எட்டுன்னு எந்த எட்டு தெரியாது கணக்கு உனக்கு, அது ரவுண்டாக போயிட்டுருக்கா, எங்கேருந்து தொடங்கிட்டா எட்டு, இப்படியெல்லாம் சொல்லி அவனை குழப்பி. ஆமாம் நிஜம்தான் நீங்கள் சொல்கிறது, நான் இவ்வளோ நாள் யோசிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி என்ன பண்ணால், தேவகி வசுதேவனுக்கு அங்கே போய் அவங்களை ஜெயிலில் வச்சுட்டான். அதனால் எப்போ எங்கே பிறக்க போகிறது என்ன தெரியாது, உனக்கு தெரியுமோ பெரிய பிளான் நடந்துகிட்ருக்கு, உங்களை ராட்சச வம்சம் மொத்தத்தை நீங்கள் சம்ஹாரம் பண்ணுறதுக்கு தேவதை எல்லோரும் பெரிய பிளான் போடுவாங்க, அதனால் நல்ல ஜாகிரதைன்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர் பாட்டுக்கு அவர். அப்போ இவனுக்கு திரும்பி போயிட்டான், கம்ச போயிட்டு ரெண்டு பேருமே அப்போ தான் ஜெயிலில் காராகார கிரகத்தில் வச்சுட்டான், அப்போ வரைக்கும் விட்டுட்டான். அது மட்டும் இல்லாமல் அந்த முதல் குழந்தை வந்து கொண்டு போய் எப்படியெல்லாம் கொலை பண்ணுவான்னா, இப்போ சொல்லலை, ஆறாவது குழந்தைக்கு அப்புறம் செவன்த்தில் சொல்லும். ஆனால் எல்லாருமே தான் கால் ரெண்டு பிடிச்சிட்டு அந்த மெட்டர்னிட்டி வார்டில் குழந்தை அழணும்னு சொல்லி இப்படி தலைகளை பிடிச்சிக்குவாங்க. இங்கே இவன் கால் ரெண்டு பிடிச்சிட்டு ஒரே ஒரு சுற்றி சுற்றி கல்லுக்கு மோதி கொலை பண்ணாராமா, இங்கே ஏது இருக்கு அப்படின்னா எவ்வளோ குரூரமாக இருந்தால் தானே மேலே சுபாஷிதம் சொல்லியிருக்கோம். அப்படிப்பட்ட குணம், சரி ஒரு குழந்தைக்கு கொலை பண்ணிட்டான், இப்படி கொலை பண்ணிட்டான். அதுக்கப்புறம் நாரதர் வந்து சொல்லி போயினதுக்கப்புறம் இவனை யோசனை பண்ண தொடங்கினதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, இவனுக்கு வந்து இந்த துர்க்குணம் எல்லாருக்கு அவனுடைய பூர்வ ஜென்மெல்லாம் ஞாபகம் வந்தது. இவன் பூர்வ ஜென்மத்தில் முன் ஜென்மத்தில் என்னென்னா, காலநேமி அணி ஒரு ராட்சசன், காலநேமினி ஹாவீரஹா சூர சௌரிஜனேஸ்வரன், எங்கே வரும், எங்கோ வந்து கிருஷ்ண சாஸ்திரத்தில் காலநேமி அணி. அப்போ ஞாபகம் வந்துச்சு, இந்த ஜென்மத்தில் கம்சனாக பிறந்தான், அப்புறம் எல்லா யாதவளும் கூட விரோதம் வச்சுக்கிட்டான், அப்புறம் தெரியும், அதனால் இந்த தேவதை எல்லோரும் திட்டம் போட்டு இப்படிலாம் பண்ணுறாங்க, நம்ம எல்லாம் இப்போ ஜாக்கிரதை இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ண. அதுக்கப்புறம் ஒரு ஒரு வருஷம் ஒரு ஒரு குழந்தனே அப்படியே கொலை பண்ணிட்டே வரேன். அதனால் என்ன ஆயிடுச்சு, இப்போ யாதவ வம்சத்தில் இந்த வசுதேவனுடைய பந்துகள், வசுதேவனுக்கு நிறைய பாரிகள் இருக்காங்க, நாலஞ்சு பேர் அஞ்சு அப்படி, ஆனால் உள்ளே வச்சது தேவகின்னு மட்டும்தான். அப்போது பயந்து இவன் ஏதாவது பண்ணுவான், இப்படியெல்லாம் அக்கிரமம் பண்ணுறான்னு சொல்லிட்டு சில பேரெல்லாம் ஊரே விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் எங்கெங்கே போய் மறைஞ்சிக்கிட்டாங்க. வசுதேவனுடைய பாரிகளே, ஒரு அம்மா ரோஹிணி தேவி போய் நந்த பாபா கேட்டால் கோகுலத்தில் அங்கே போய் தங்குறான்,
அதனால எல்லாரும் சில பேர் எல்லாம் ஊரே விட்டுட்டு எங்கெங்கே போயிட்டாங்க சொல்லாமல். என்ன ராத்திரி ராத்திரி போயிட்டாங்க, இவன் துர்மார்க்கன் யாதவள மேலே எல்லாரும் மேலே இவனுக்கு கோபம், அப்படி போயிட்டாங்க. சில பேர் வந்து அவனுக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அவனுக்கிட்ட இருந்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க சில பேர். மேக்ஸிமம் எல்லோரும் எங்கெங்கோ போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, பகவான் என்ன பண்ணார், இங்கே இல்லை மேலே இன்னும் அவதாரம் எடுக்கலை, அங்கே வந்து யோகமாயான்னு கூப்பிட்டுட்டேன். ஓகே, ஓ தேவி கல்யாணி, நீ வந்து கோகுலத்தில் ஓகே ஒரு சுந்தரமான அப்போது அருமையான அந்த இடத்துல வந்து வசுதேவனுக்கிட்ட வசுதேவனுடைய பாரியான ரோஹிணி அங்கே இருக்கு, அங்கே அங்கே எதுக்கு இருக்குன்னு இதோ இவனுடைய தொல்லை தாங்காமல் அங்கே போய் இருக்கான். அதனால் அவங்க ரகசியமாக அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போது என்ன ஆயிடுச்சு, ஆறு பேருனே இவன் கொலை பண்ணியாச்சு, அப்படின்னு 6 வருஷம் போயிடுச்சு. அப்புறம் இப்போது தேவகியுடைய கர்ப்பத்தில் அந்த 7வது குழந்தையா என்னுடைய அம்சமான ஆதிசேஷனே அங்கே வந்து பிறக்க போகிறார். இதில் முன்னாடி சொல்கிறார் யோகமாயாக்கு, நீ என்ன பண்ணணும், உன்னோடய மாயசக்தினால் அந்த இந்த தேவகி கர்ப்பத்தில் இருக்கிற அந்த கர்ப்பத்தினை ஆகர்ஷணம் பண்ணி எடுத்துக்கிட்டு கொண்டு போய் நீ வந்து அங்கே ரோஹிணி கர்ப்பத்தில் பிரதிஷ்ட பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொன்னார். அதனால் அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும், யசோதோடைய புத்திரிகையாக நீ அவங்க வந்து அங்கே பெண் குழந்தையாக பிறக்கணும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கப்புறம் இந்த லோகத்தில் உன்னை வந்து எல்லாரும் பாராட்ட போகிறாங்க, உன்னை பேர் சொல்லி நிறைய கோவில் கட்டுவாங்க, நீ தேவியாக சக்தியாக இந்த நாட்டில் இருக்க போகிறியான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுக்குறாரு. ஓகே, நாமதேயானி குருவந்தி ஸ்தானானி ச நராபுவி, பூமியிலோ நரர்கள் மனுஷர்கள் எல்லாரும் உனக்கு அநேக தேவாலயங்கள் கட்டி உன்னை வந்து பல பல விதமாக உன்னை சக்தி ஆராதனை பண்ணுவாங்க. எப்படி, துர்கேதி பத்ரகாளேதி விஜயா வைஷ்ணவி குமுதா சண்டிகா கிருஷ்ணா மாதவி கன்னியகேதி ச, எல்லாம் புரிஞ்சு போச்சு உங்களுக்கு இல்லையா. மாயா நாராயணி சாரதே அம்பிகே இருக்குல்ல, இப்போ இத்தனை சக்தி பீட்டங்கள் அது இதில் சொல்கிறோமே, இத்தனை இடத்துல அம்பாளுக்கு அந்த நவராத்திரி அமக்லமாக செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நீ ஆகர்ஷணம் பண்ணி அங்கே போய் நல்லா பிரதிஷ்ட பண்ணதுனால அங்கே பிறக்க போகிற அந்த ஆதிசேஷனுடைய சக்தி பேர் சங்கர்ஷணன்னு பேர். ஆனால் இங்கே வந்து கர்கர் வந்து பலராமனன் பேர் வைக்க போகிறார். ஸோ ஆகர்ஷணம் வேறு, விகர்ஷணம் வேறு, சங்கர்ஷணம் வேறு. எங்க ஆகர்ஷணம்னா மாயில் உழுறது, விகர்ஷணம்னா மாயினால் பயந்து ஓடி போகிறது. வெறுப்பம் விருப்பம், ஆனால் வெறுப்பமும் விருப்பமும் இல்லாத ஒரு அந்த சமஸ்திதிக்கு பேர் தான் சம்கர்ஷணன், சம்யக் ஆகர்ஷணம். ஆத்ம பக்கம் ஆகர்ஷிக்கப்பட்ட ஆத்ம மேலே நமக்கு திருஷ்டி போனால் அப்புறம் இந்த அனாத்ம வஸ்து எதுவுமே எதுவுமே செய்யாது. அதுதான் உண்மையான சங்கர்ஷணம், அதுதான் அந்த பேர் வருமானு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் என்ன சொன்னார், சொன்னதுக்கப்புறம் இனிமேல் இப்போது 6 கர்ப்பம் இவனை குழந்தைங்களுக்கு கொலை பண்ணியாச்சு, இப்போ 7வது குழந்தை உருவாயிடுச்சு. இனிமேல் இப்போது மாயாதேவி வந்து இந்த வேலை பண்ணணும். ஸோ சொன்ன மாதிரி மாயாதேவி வந்து அந்த வேலையெல்லாம் பண்ணிச்சு. என்ன பண்ணிச்சு, இங்கே இருக்கிற கர்ப்பத்தை கொண்டு போய் அங்கே வச்சு, அப்புறம் அங்கே வந்து அங்கே இருக்கிற கர்ப்பத்தை இங்கே கொண்டு வந்தது. இங்கே கர்ப்பத்தினை கொண்டு போனதுனால 7வது கர்ப்பம் கொண்டு வரல. இங்கே இப்போ உடனே 7வது கர்ப்பம் வந்து அபார்ஷன் தேவகி அம்மாக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சு. லோகத்தில் எல்லாரும் ஐயோ பாப்பவனு மக்கள் அழறாங்க. ஓகே, கர்ப்ப விச்சேதம் ஆயிடுத்து தேவகி அம்மாக்கனே. இப்போது கம்சனுக்கு இன்னும் குழப்பம், இப்போ 8 இது கணக்கு பண்ணணுமா இல்லாமா, இது கணக்கு பண்ணணுமா இல்லையா. அவன் ஒரே குழப்பத்தில் அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தூங்க மாட்டான். எல்லா காலத்திலும் அவன் நிற்கும் போது, சாப்பிடும் போது, தூங்கும் போது கண்ணாடியில் இப்படி போய் பார்த்தா அவனுக்கு வந்து ஸ்ரீஹரி விஷ்ணுவே காணப்படுறானம்மா. அவனுக்கு அசல் இன்னொரு ஸ்ரீஹரி ஸ்ரீஹரி தவிர அந்த அப்போ இன்னும் கிருஷ்ண பிறக்கலாம் ஸ்ரீஹரித பேர் அப்படி இருக்கிறான். அதுக்கப்புறம் ஸோ இந்த ஏற்பாட்டு எல்லாம் ஆனதுக்கப்புறம் இப்போ பகவான் வந்து இப்போ என்னாச்சு கணக்கு, 7வது தேவகம்மா கர்ப்பம் விச்சேதம் ஆகிடுது, அதனால் இப்போது அது நடந்து போச்சு. இப்போ 8வது கர்ப்பமாக இவர் வரணும், கணக்கில் கரெக்டு தான். அப்போ 8வது கர்ப்பமாக வந்து புருஷோத்தமனான ஸ்ரீஹரி வாசுதேவனுடைய ஹிருதயத்தில் மனசுக்குள்ள பூந்தி அவருக்குள்ளே வந்து சூரியன் மாதிரி ஒரு காந்தினை உருவாக்கிட்டு
அந்த அவனுடைய மனசு பிரகாசம் ஆகிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்கிறாரு இங்க. அதனால இது சாதாரணமான நம்ம ஜென்மம் மாதிரி இல்லை. நம்ம ஜென்மம் ஈஸ்வர பாவத்தை நினச்சா அப்படிதான், மாம்சம் நினச்சா அது அப்படி தான் இருக்கும். ஸோ மாம்சத்து கூட தான் சைதன்யம் சேர்ந்துருக்கேன். ஆ, அதனால ரெண்டுமே இருக்கு, சிதாபாசம் இருக்கு, சைதன்யம் இருக்கு, ரெண்டு பக்க பக்கத்தில் இருந்தால் வேலை நடக்கிறதுனா தனியாக எக்ஸ்பிரஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா. அப்போது இந்த தேவக்கு வசுதேவனுடைய மனசில் அப்படி ஆயிடுச்சா, அவருக்கு வந்து உள்ள பகவான் வந்து ஆவிர்வம் ஆயிட்டாருன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட அவரோட ஹையர் மைண்ட் புத்தி இது, அந்த புத்தி வந்து தேவகி அம்மானே மனசு பிரகிருதி அவங்களுக்குள்ள இவர் வந்து அது பிரதிஷ்ட பண்ணார். எப்படி பண்ணாருன்னா, நம்மள மாதிரி இல்லை, பகவானை நம்ம மாதிரி கர்ப்பவாசம் பண்ணலை. ஓகே, பகவானுக்கு அப்படி பண்ண அவசியம் இல்லை. வசுதேவர் கண்ணுனால தேவகி அம்மா கண்ணுக்குள்ளே பார்த்தாராமா, அந்த சக்தி அந்த அம்மாவுக்குள்ளே பிரவேசம் ஆயிடுச்சு அப்படின்றாரு. இட் இஸ் லைக் நேத்திர தீட்சை மாதிரி. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, தேவகி அம்மா மனசை நினச்ச லோயர் மைண்டு, அப்புறம் வசுதேவர் வந்து ஹையர் மைண்ட் புத்தி நினச்சா, இந்த மனசு வந்து தன்னை தானே பறக்காமே, அசல் நான் இருக்கிறதுக்கு காரணமே புத்தி தானே, அதனால் புத்திக்கு அடங்கியிருக்கணும். புத்திக்கு அடங்கியிருந்துச்சுன்னு நான் புத்தியை வந்து தெரிஞ்சுக்கும், நான் சிதாபாசம் தான். எப்போ மனசு புத்தி லயமாகி நிஷப்தம் சைலன்ஸ் ஆகிடுமோ என்ன ஆகுமென்னா, அங்கே கிருஷ்ணானே ஆத்ம பிறக்கும். கிருஷ்ணானே ஆத்ம பிறக்கும்னு அர்த்தம் என்ன, தெரிவிக்கப்படும், தெரிவிக்கப்படும். அதனால் இப்போது அந்த ஆத்ம சாட்சாத்காரந்தான் இங்கே கிருஷ்ணனுடைய ஆவிர்வாவம். அப்போது இதெல்லாம் நடந்துச்சு. வசுதே தினந்தோறும் வந்து கம்சனை பார்த்துட்டு போவார், எப்படி இருக்காங்க இவங்க, என்ன ஆகிடுதுன்னு பார்த்தா, இந்த எப்போ பகவானோட சக்தி வசுதேவனுக்குள்ளேயும் வசுதேவன் வந்து தேவிக அம்மாக்குள்ளேயும் பிரவேசம் ஆகிடுதோ, இவங்க ரெண்டு பேரும் ஜுவலிச்சு போயிட்டுருக்காங்க, பெரிய தபஸ்விகளாக. கம்சனுக்கு அசல் வந்து வசுதேவனோட முகமும் பார்க்க முடியலையாமா, ஒரு வார்த்தை தினந்தோறும் திட்டுவார், ஒரு வார்த்தையும் பேசலையாமா, தேவகி அம்மானு கூட பார்க்க முடியலையாமா, அந்தளவு தேஜஸ்ஸாக அவங்க வேறு சாந்தமாக ஆனந்தமாக இருக்காங்களே. இதுக்கு முன்னாடி துக்கமாக சோகமாக இருந்துட்டு இருப்பாங்க, என்ன ஆயிடுச்சு, சம் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு இன்னும் குழப்பம் ஜாஸ்தி ஆகிடுது. தினந்தோறும் குழப்பம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. அதனால் ஒன்றும் பேச முடியல, ஏதோ சம்திங் ஹேப்பன்ட், ஏதோ ஸ்பெஷலாக தெரிகிறான் எனக்கு தேவக்கு, நார்மலாக இல்லாத மாதிரி, நார்மலாக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது அந்த ஆகாஷவாணி சொன்ன மாதிரி அந்த ஸ்ரீஹரி இந்த அம்மாக்குள்ளே பிரவேசம் ஆயிருப்பார், அதனால இந்த அம்மா இப்படி இருக்கான்னு அவனு கொஞ்சம் திங்க் பண்ண தொடங்கிட்டான். தொடங்கிட்டு மனசில் ஒரே கலவரம். ஆனால் இப்போ உடனே வெயிட் பண்ணிட்டுருக்காரு, இந்த எப்போ வரப்போகிறது, இந்த கர்ப்பம் எப்போ வரப்போகிறது, வெளியில் வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டான். ஆனால் வீட்டுக்கு போன அவனுக்கு வந்து தூக்கம் வரல, கனவுலும் இதே தெரியுது, தூக்கத்திலும் இதே தெரியுது, நினவுலும் இதே தெரியுது, சாப்பிட முடியல, அப்படி கஷ்டப்பட்டு இருக்கான். இப்போது பகவானுடைய ஆவிர்வாகம் ஜனனம் நடக்கணும், கிருஷ்ண ஜனனம் நடக்க போகிறது இப்போ. அதனால் நம்ம நெசு நம்ம எல்லாரும் ஹிருதயத்திலும் அந்த கிருஷ்ணனுடைய பக்தி உருவாயிடுச்சா, ஆத்மமேல நமக்கு வந்து ஆசக்தி வந்துச்சா, அதுதான் அவதாரம். அதனால் வேறு அவதாரம் அங்கே தனியாக இல்லை. அப்படிப்பட்ட கிருஷ்ணன் வந்து நம்ம இப்போது இன்வைட் பண்ணுறோம், ஆஹ்வானம் பண்ணுறோம், இன்னும் பிறக்கலை, பிறக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ குழந்தைகளுக்காக ஒரு ஸ்பெஷல் சாங்கு, வேறு தூங்குறேன் சஹானா ஏந்திரமா, ஏந்திரு பாட்டை கேட்டுட்டு அப்புறம் தூங்கலாம், ஏந்திரு. இது வந்து இது வந்து போன வருஷம் இது மியூசிக் கூட பாடி வச்சுருக்கேன், கொஞ்சம் குழந்தைகளுக்காக எல்லோரும் கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்கோங்க, அது கூட நானும் பாடுவேன், கொஞ்சம் சவுண்ட் ஜாஸ்தி இருக்கணுக்கும் குறைச்சுட்றேன், உடனே ஜாஸ்தின்னு சொல்லாத. இங்கே ட்ராக் மியூசிக் போட்டுட்டு எல்லோரும் ஆக்ஷன் பண்ணிவிட்டு எனக்கு கூட பாடணும், பெரியவங்க எல்லோரும் இங்கே எல்லோரும் வச்சு குழந்தைகள் தான். இப்போது குழந்தை பிறக்க போகிறது இல்லையா, அதனால் ரெடி கிருஷ்ணனுக்கு சுவாகத்தம் சொல்ல போகிறோம். சுவாகத்தம் 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 கிருஷ்ணா, லாலலா 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 லாலலா.
Come here, my dear Krishna Kanhaiya. Come here, my dear Krishna Kanhaiya. Maine tere liye hruday andar mandir banaya. Maine tere liye hruday andar mandir banaya. Come here, my dear Krishna Kanhaiya. Maine tere hruday andar mandir banaya. Kekda? For you, my dear, khana banaya. For you, my dear, khana banaya. Butter misri, dood dahi, khub mangaya. Butter misri, dood dahi, khub mangaya. So much dil, tumne lagaya. So much dil, tumne lagaya. Maine tere liye hruday andar mandir banaya. Maine tere liye hruday andar mandir banaya. Swagatam, 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 swagatam Krishna. La la la, la la la, la la la, la 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 la. Remembering you every day, asubahu. Remembering you every day, asubahu. Come to house, my dear, arati dikahu. Come to house, my dear, arati dikahu. Why far, rahe kanhaiya. Why far, rahe kanhaiya. Maine tere liye hruday andar mandir banaya. Maine tere liye hruday andar mandir banaya. Swagatam, 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 swagatam Krishna. La la la, la la la, la la la, la 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 la. Come here, my dear Krishna Kanhaiya. Come here, my dear Krishna Kanhaiya. Maine tere liye hruday andar mandir banaya. Maine tere liye hruday andar mandir banaya. Come here, my dear Krishna Kanhaiya. Maine tere liye hruday andar mandir banaya. Maine tere liye hruday andar mandir banaya. Maine tere liye hruday andar mandir banaya. Krishna Chandra Bhagavan ki. Krishna parakanu ipo konja nerathula. So ellaru sendu Krishna ki swagatham sollirukom. நம்ம ஸ்வாகத்தம் சொல்கிறதுக்கு முன்னாடி அங்கே என்ன ஆயிடுச்சு, பிரம்மதேவன், ருத்ரன், நாரதன், புருகு, எல்லா முக்கியமான ரிஷிகள், எல்லா அநேக தேவதைகள் சேர்ந்து எல்லாரும் அந்த காராகார கிரகம் அந்த ஜெயிலுக்குள்ளேயே வந்து பிரத்யட்சமானாராம். எல்லாரும் வந்துட்டு ஸ்துதி பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 16 ஸ்லோகங்களோட உபனிஷத்து. அதனால் அதில் ஒரே ஒரு ஸ்லோகம் மட்டும் நான் பாடுறேன், சொல்கிறேன். முதல் ஸ்லோகம் அத்தம். ஸோ எல்லாரும் ஸ்துதி பண்ணுறாங்க, பகவானோட ஆவிர்வாவம் ஆக போகிறதா. சத்யவிரதம் சத்யபரம் த்ரிசத்யம் சத்யஸ்ய யோனிம் நிஹிதம் ச சத்யே சத்யஸ்ய சத்யம் ருத சத்ய நேத்ரம் சத்யாத்மகம் துவாம் சரணம் பிரபன்னாக. இந்த மாதிரி ஸ்லோகம் நீங்கள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. எட்டு வாட்டி சத்தியம் 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 எட்டு வாட்டி ஒரே ஸ்லோகத்தில். அதனால் சத்வஸ்துவானி ஒன்று அடியறதுக்கு சத்தியம் பாலிக்கிறவங்க மூலமாக மட்டும்தான் அது சாத்தியமாகும். சத்தியசத்தையுடைய யோனி, யோனி மீன்ஸ் நீ த நியூக்ளியஸ்,
இப்படி பல விதமாக சத்தியம் த்ரிசத்தியம்னா அதோ மூணு 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 நேற்று சொன்னமா, திரிவர்க்கங்கள், திரிகாலங்கள், திரி அவஸ்தைகள், திரிமூர்த்திகள், மொத்தத்துக்கு யார் ஆதாரம்? நீதான். அதனால் சத்தியஸ்ய சத்தியம் ருதசத்திய நேத்திரம், அந்த சத்தியமாகவும் நீதான் இருக்கே, அதுக்கு பார்வாவும் நீதான் இருக்கே அப்படின்னு சொல்லி, சத்தியாத்மாவும் நீதான் இருக்கேன்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட அந்த சத்வஸ்துவான உனக்கு, சச்சிதானந்த ஸ்வரூபமான உனக்கு வந்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நமஸ்காரம் வணங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஸ்துதி பண்ணுறாங்க. இங்கேருந்து 16 ஸ்லோகங்கள் வந்து இந்த உபனிஷத்து நடக்கும். இது ஒன்று ஒன்றா விவரித்து பார்த்தா நம்ம காலையில் கேட்குற விஷயம் எல்லாம் இதில் வரும், சரியா? ஆனால் இங்கே ஒரு உபமா சொல்லப்பட்டிருக்கு, ஒரு எக்ஸாம்பிள், அது மட்டும் நான் சொல்கிறேன் அடுத்த ஸ்லோகம், சரியா? என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த காணப்படுற வெஷ்டி சமஷ்டி மைக்ரோ மேக்ரோ இதெல்லாம் அநேகம் இருக்குல்ல, சின்ன தேகம் பெரிய தேகம், பெரியத்தில் சின்னதெல்லாம் இருக்குது, சின்னத்தில் பெருசு இருக்காது, பெருசுலெல்லாம் சின்னது இருக்குது. அப்படி இருக்கிற இந்த சனாதனமான அண்ணா எண்ட்லெஸ்ஸாக இருக்கிற இந்த சம்சாரம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு விருட்சம் மாதிரி. எப்படி 15வது அத்தியாயத்தில் பகவான் வந்து ஊர்த மூலமத சாகமன் அங்கே கம்பேர் பண்ணாரோ அதே மாதிரி இங்கேமும் ஒரு உபமா சொல்கிறாரு. அப்புறம் இதில் இந்த விருட்சத்தில் பரமேஸ்வரனுடைய மாயாசக்தி தான் இந்த விருட்சத்துக்கு ஆதாரம் ஆசிரியம். அதுதானே சம்சாரம் எங்கேருந்து தொடங்கிச்சு, மாயாசக்தினால மாயில் வந்து இருக்கிற மாதிரி காணப்படுறது, ஸோ ஆசிரியம். அப்புறம் இதில் வந்து சுகம் துக்கமனே ரெண்டு பலங்கள் ஓகே. ஒன்று வந்து ஏகமேதான், அந்த சனாதன சம்சாரத்துக்கு மாயாசக்தி ஆதாரம் ஒன்று. இப்போ இந்த விருட்சத்தில் ரெண்டு பழம் என்னது, சுகம் துக்கம். அப்புறம் மூணு வேர்கள், வேறு விருட்சத்துக்கு வேறு இருக்கும் இல்லையா, என்ன அதில் சத்வரஜஸ்தமோ குணங்கள் மூணு வேறு. அப்புறம் நாலு புருஷார்த்தங்கள், நாலு ரசங்கள், அந்த விருட்சத்துக்குள்ள சாப் இருக்கும் இல்லையா, ரசம் சாப்புன்னு சொல்லுவாங்க, அதுதான் இங்கே வந்து மூணு இந்த சத்வரஜஸ்தமோ குணங்கள், சாரி தர்மார்த்த காம மோட்சங்கள் நாலு ரசங்கள். அதுக்கப்புறம் அஞ்சு ஞானேந்திரியங்கள் மூலமாக இது தெரிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறம் ஆறு விகாரங்களோடு எப்படி ஒரு சரீரம் நசிஞ்சு போகிறதோ அதே மாதிரி ஆறு பதார்த்தாலே இதோடைய விகாரஸ்வரூபம். அதனால் இதில் எல்லாமே அப்படி தான், அஸ்தி பாதி ஓகே, அஸ்தி ஜாயத்தே வர்த்ததே விபரமணியத்தை விபக்ஷியத்தை நஷ்யதி எல்லாம் நடக்குமா அந்த ஆறு. அப்புறம் ஏழு ஏழு தாதுகள் மூலமாக ரத்தம் மாம்சம் அப்புறம் மஜ்ஜா போன் மேர் இதெல்லாம் சொல்லுவாங்களே சப்த தாதுகள் தான் இது எல்லாத்துக்கு. அந்த விருட்சம் நிற்கணவன்னாவே அந்த ஸ்டெம் இருக்கும், பட் அந்த ஸ்டெம்மில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது மேலே வந்து அந்த என்ன பார்க்குன்னு சொல்கிறோம் இல்லையா மரத்து மேலே எல்லா பிரான்ச்சில் இருக்குமா, இந்த சப்த தாதுகள் தான் அதன் அப்படி பிடிச்சிருக்குது. இந்த சப்த தாதுகள் இது இல்லைன்னு இந்த ஷேப் இருக்காது இதுக்கு, அதில் போன் கூட ஒன்றும் அதெல்லாம் சேர்ந்து இருந்தால் இது இப்படி நீ உட்காந்துருது அப்படி டான்ஸ் பண்ணுறது கம் ஹியர் மைடின்னு பாடுறது தூங்கும் போது பண்ணாது இதெல்லாம், அதுக்கப்புறம் போயிடுச்சுன்னா பாடவே பாடாது. அந்த மாதிரி ஏழு தாதுகள். அப்புறம் எட்டு, எட்டு என்ன, பஞ்ச மகாபூதங்கள், புத்தி மனோபுத்தி சித்தம், பகவான் பகவத்கீதையில் சொன்ன மாதிரி அஷ்டதா பிரகிருதி. ஸோ எட்டு வந்து இதுக்கு வந்து பிரான்ச்சஸ், இந்த மரத்துடைய பிரான்ச்சஸ். அப்புறம் இந்த மரத்தில் பெரிய மரமாக இருக்கும்போது அதில் நிறைய ஓட்டை இருக்கும், பறவைகள்லாம் இருக்கும் இல்லையா, அதில் ஆந்தை போய் இருக்கும், பாம்பு இருக்கும் இல்லையா, அப்படி ஒம்பது ரந்திரங்கள் என்னது இந்த தேகத்து பார்த்திங்களா, தேகத்தில் இருக்கிற ஒம்பது ரந்திரங்கள் தான் இந்த மரத்தில் இருக்கிற அந்த ஓட்டைகள். அப்புறம் பத்து ஒன்று ஒன்றா சொல்கிற பார்த்தே ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படி கரெக்டாக சொல்லிட்டுருக்கிறார். அப்புறம் பத்து அஞ்சு மகா முக்கிய பிராணங்கள், அஞ்சு உப பிராணங்கள், இன்றைக்கி நம்ம படித்தோம் அது, உப பிராணங்களும் படித்தோம் சரியா, அதெல்லாம் சேர்த்து இந்த பத்து வாயுகள் தான் இதோடைய இலைகள், இந்த மரத்துடைய இலை. அப்புறம் இந்த மரம் மேலே ஜீவ ஈஸ்வரன் ரெண்டு பறவைகள் நிவசிக்கிறாங்க. ஓ முண்டகோபுரத்தில் சொன்ன மாதிரி துவா சுபர்ணா சயுஜா சகாயான்னு இருக்க பார்த்தீங்களா, எல்லா கனெக்ஷனும் பகவத்கீதை கனெக்ஷனும் முண்டகோபுரிஷத்து கனெக்ஷனும். ஆமாம் கொடுங்க, நீங்கள் எல்லாத்தையும் கனெக்ஷன் கொடுப்பீங்க இருக்குங்க, நான் என்ன பண்ணேன். அப்புறம் ஸோ இப்போ இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் அவிவேகி இந்த விவரம் தெரியாமே அகங்காரத்தோடு நான் பண்ணுறேன் சுவாமி சொன்னார்ல இப்போ, வாட் இஸ் பிலாங்ஸ் டு மீ, நத்திங் நத்திங் அப்படின்னு சொல்கிறேன் அவ்வளோதான். ஸோ விவேகி இது தெரியாமல் இந்த சம்சாரத்தில் துக்கப்பட்டுட்டே இருப்பான்.
அவிவேகி. விவேகி வந்து இந்த விவரணம் தெரிஞ்சுக்கிட்டு குருக்கிட்ட போய் ஆனைக்கிட்ட வந்து சாதனா கேம்புக்கு வந்து நல்ல சம்மத்தை படிச்சுக்குவான். படித்ததுக்கப்புறம் ஆனந்தமாக இருப்பான். ஆனந்த சாகரா முரளிதரா மேரா பிரபோ ராதேஷாம வேணுகோபாலா. சரி, அதுக்கப்புறம் இந்த அவதாரத்துடைய ரகசியம் சொல்கிறாரு. அப்புறம் யார் இந்த பகவான் இப்போ பிறக்க போகிறார் அப்படி, நீ வந்து இந்த லோகத்தில் இந்த துக்கப்படுறவங்க எல்லாருக்கும் வடிகாட்டி கரையேற்றுற ஒரு கப்பல் மாதிரி, உன்னுடைய பாதங்களை வந்து அந்த கப்பல் மாதிரி, யார் இந்த கப்பல் ஏறிட்டாங்களோ அப்படின்னா பகவானுடைய பாதங்களை பிடிச்சிக்கிட்டாங்களே. பகவானோட பாதங்கள் பிடிச்சிக்கிட்டா என்ன கிடைக்கும் சொன்னாங்க இல்லையா, தட்சிணாமூர்த்தி பாதங்களை பிடிச்சிக்கிட்டா சாஸ்திரம் கிடைக்கும். சாஸ்திரம் நம்பினா அதுக்கு சொல்லி கொடு குரு கிடைப்பார். குரு கிடைச்சாச்சுன்னா ஆத்மா கிடைக்கும். ஆத்மா கிடைச்சிச்சுன்னா சாந்தி வந்துச்சு. சாந்தி வந்துச்சுன்னா மோட்சம் வந்துச்சு, ஆனந்தம். அதனால் அது இதெல்லாம் 16 ஸ்லோகங்களில் வந்து சொல்லி, இதில் ஒரு முக்கியமான விஷயம் வேறு என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா பல பல சாதனை நான் வேறே பண்ணுறேன், நான் தபஸ் பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன்னு பண்ணுறேன் பார்த்தீங்களா. நிறைய சாதனைகள் பண்ணால் சாஸ்திரம் படிச்சுக்காமே அது அகங்காரத்தின் வளர்த்தும். நான் 10 வருஷம் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டுருக்கேன், தெரியுமா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் 10-20 வாட்டி, இது 30 டைம் இப்படிலாம் சொல்லுவான். ஏகாதசி விரதம் நான் 10 வருஷமாக பண்ணுறேன். என்ன விரதம் ஏகாதசி? சுவாமிஜி சொல்லுவார் ஜோக, ஏகாதசி நாளைக்கு வரப்போகிறதுன்னு இன்றைக்கே நல்ல ஸ்டஃப்பு ஃபுல்லாக சாப்பிடுவான். அப்போது நாளைக்கு ஃபாஸ்டிங்குக்கு இன்றைக்கி எல்லாம் சாப்பாட்டு பற்றே கவலை. அதுக்கப்புறம் நாளைக்கு சாப்பிடாமல் இருக்கிறதுனால சாப்பாட்டே ஞாபகம் வரும் ஃபாஸ்டிங்கு. ஆனால் என்ன ஞாபகம் வரும், சாப்பிட்லையே 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 உள்ளே கத்துறது, உள்ளே கத்தும் சப்தம் எல்லாம் வரும். சரி, இது படி வாங்கணும், நாளைக்கு முடிட்டோம், சீக்கிரம் முடிட்டோம், எப்படியாவது தாங்கிட்டு நாளைக்கு அவரே ஆடி அடி அப்படி அள்ளு அள்ளு அள்ளி அள்ளி சாப்பிடுவான். அப்போது ஏகாதசி முன்னாடி சாப்பாட்டு பற்றி, ஏகாதசிக்கும் சாப்பாட்டு பற்றி, எனக்கு தலைவன் இருந்துச்சுல்ல நாளைக்கும் சாப்பாட்டு பற்றி, இப்படி சாப்பாட்டு பற்றே நினைக்கிறத பற்றி எதுக்கப்போ இந்த விரதம் இல்லை? எங்கள் சுவாமி சிம்பிளாக சொல்லுவார், மத்திய பிரதேஷ் நல்லா ஃபுல் பண்ணி உத்தரப்பிரதேஷ்னு ஃப்ரீயாக வச்சுக்கோ. நம்ம என்ன பண்ணுறோம், மத்திய பிரதேசம் காலியாக வச்சுட்டு உத்தரப்பிரதேசம் ஒரே கவலை. அப்புறம் நாளானுக்கு என்ன சாப்பிட்ணும், ஏதாவது கஞ்சி சாப்பிட சொன்னாங்களே. நார்த் இந்தியா போனால் அவங்க வந்து என்னமோ ஏதோ என்ன ஜவ்வரிசி அது சாப்பிடுவாங்க, என்ன அது பேர் சாபுதானா, அது சாப்பிட்டா ஏகாதசிக்கு அது ஓகேவா? நமக்கு அதே மாதிரி எது இருக்கு, அரிசி சாப்பிடும், அரிசி ரவ வச்சு பண்ணதே சாப்பிடலாம், நல்லாவே தாளித்து போட்டு சாப்பிடலாம். சரி, எந்த விரதமாவது நீ பண்ணு அகங்காரம் வரும். நான் அது 108 திவ்யக்ஷேத்திரம் எல்லோரும் போயிட்டு வந்தேன், கைலாசம் 3வது வாட்டி அகங்காரம் வரும்னு சொல்கிறார். இங்கே ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லிட்டு. சரி, அதுக்கப்புறம் 16 ஸ்லோகங்கள் உபனிஷத்து முடிஞ்சுதுங்க, அவ்வளோதானே சார்? ஆமாம், போதும், நல்லா சிரிச்சிட்டிங்களே, அதுக்கு போதும். அதுக்கப்புறம் இப்போ பகவானோட ஆவிர்வாவம், ரோஹிணி நட்சத்திரம், அப்புறம் விஷ்ணு பகவான். இந்த ரோஹிணி நட்சத்திரத்துடைய அதிஷ்டான தேவதை பிரம்மதேவனாமா இங்கே சொல்லப்பட்டிருக்கேன். ஒரு ஒரு நட்சத்திரக்கும் அதிஷ்டான தேவதை. நம்ம சம்பிரதாயத்தில் எல்லாத்துக்கும் தேவதை தேவதை தேவதை, நித்ரா தேவதா, சொப்ன தேவதை, கண்ணு முடுறது தேவதா, கண்ணு துறது தேவதை, எல்லாத்தையும் தேவதை தேவதை. என்ன எக்ஸ்பிரஷன், எவ்ரி எக்ஸ்பிரஷன் இஸ் தேவதா சக்தி. அதனால் இந்த ரோஹிணி நட்சத்திரத்துக்கு பிரம்மதேவன் அதிஷ்டானம். இப்போ பகவான் ஆவிர்வாவம் ஆக போகிறாரா, என்னாச்சு எல்லாமே எல்லாம் ஒத்தாஸ் ஒத்தாஸ் பண்ணுறது அப்படின்னா, பிரகிருதி எல்லாமே நல்ல பூக்கள் விகசிக்கிறது, சமுத்திரங்கள் எல்லாமே கொஞ்சம் அமைதியாக சப்தம் இல்லாமல் அப்படி இருக்கு. அப்புறம் குழந்தை பிறக்க போகிறது இல்லை, சப்தம் பண்ணக்கூடாது இல்லை, நதிகள் எல்லாமே மெதுவாக ஓடிட்டுருக்காமா, அப்புறம் ப்ளெசண்ட் காற்று நல்ல ஜில்லுன்னு வீசுறதாமா, பூக்கள் விகசித்ததுனால அந்த பரிமளம் அப்படின் லோகம் எல்லாம் பரையிடுதாமா, மேலே ஆனந்தம், அங்கெல்லாம் டான்ஸ் பண்ணுறாங்க அப்சரஸா, அவங்க எல்லோரும் பகவான் பிறக்க போகிறார் பிறக்க போகிறார் அங்கே மேலே தாளம் நடக்கிறது அங்கே மேலே. அப்படி மகர்ஷிகளுக்கு தபஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரே ஆனந்தம், ஆஹா பகவான் அவதாரம் வரப்போகிறார்னு சொல்லிட்டு. துஷ்டர்களுக்கு எல்லாருக்கும் ஒரே பயம், இவன் தூங்க மாட்டான், இந்த மாதிரி இருக்கிறவங்க தூங்க மாட்டான், மிச்சம் எல்லோரும் ஆனந்தமாக இருக்காங்க. ஈவன் மரங்கள் எல்லாமே ஆனந்தத்தனே, பசுகள் எல்லாமே. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த ஆனந்தம் எல்லாம் தெரியுறது லோகத்தில். சாரி, இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு பகவான் பிறக்கணும், அந்த பர்டிகுலர் நட்சத்திரவனுக்கு ஒரு
அருமையான வந்து ஒரு ஸ்டார் அரேஞ்ச்மெண்ட் அந்த கிரகங்கள் எல்லாம் அந்த நிலையில் இருக்கும்போதும் பகவான் வந்து ஆவிர்வமாகிறார். அந்த ஜெயிலுக்குள்ளேயே ஆவிர்வம்னா தோற்றம், தோற்றம். அதனால் வெல் க்ரோன் ஃபுல் சச்சிதானந்த ஸ்வரூபம் பகவான் வந்து நம்ம மாதிரி 2 kg 1 kg குட்டி இல்லை, ஆனால் குட்டியாக தான் இருக்கார், பாப்பா தான் இருக்கார். அவ்வளோ சைஸுக்கு பூர்ணமாக அப்படியே நம்ம பிறந்தால் முதல்ல கண்ணே திறக்க மாட்டோம். ஆனால் பகவான் வந்து எப்படி பிறந்தார் பாருங்கோ. அந்த அர்த்தராத்திரி சமயத்தில் சகல பிராணிகளுக்கு ஹிருதயத்திலோ ஹிருதய குகலோ ஆத்மஸ்வரூபமாக இருக்கிற அந்த ஸ்ரீஹரி, இந்த தேவதா ஸ்வரூபிணியான தேவகி அம்மா மூலம்மா, அப்படின்னா கர்ப்பம் இல்லை, தேவகி அம்மா மடியில் அங்கே பக்கத்திலே, தேவகி அம்மா எங்கே படுத்துருக்க அங்கே பக்கத்திலேயே பகவானுடைய ஆவிர்வாவம். தம் அத்புதம் பாலகம் அம்புஜே க்ஷணம் சதுர்புஜம் சங்க கதாயுதாயுதம் ஸ்ரீவத்சலக்ஷம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திர பயோத சௌபகம். தம் அத்புதம் பாலகம், குழந்தை பிறந்துச்சு பகவான், பிறந்த எப்படி இருக்கான்னு அத்தமாக இருக்கணும், ஆச்சரியம். இந்த கண்கள் பத்தாது பார்க்கறதுக்கு. அப்படிப்பட்ட பகவான் ஆவிர்வமாகி எப்படி இருக்காருன்னா கண்கள் எல்லாம் பெருசாக தாமர கண்கள் மாதிரி திறந்துருக்கு, அப்படி துரு துரு துருத்துரு எல்லாம் பார்த்துட்டு இருக்காரம்மா, யாரெல்லாம் நிற்கிறான், யாரெல்லாம் இருக்கா, ஹை 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 அப்படிலாம் பார்க்குறான். இப்போ தானே பிறந்தான். அம்பு அம்புஜே க்ஷணம், அப்புறம் வரும்போதே பையனாக வரக்கூடாதோ, 4 கை சதுர்புஜம் என்னது, சங்க சக்கர கதாப்ஜ சோபித திவ்ய சாரு சதுர்புஜம். சின்ன குழந்தைய வரும்போது 4 கை எதுக்குன்னா, 4 கையில் 4 வந்து கிலிகிலிப்பு விளையாட்டுக்கு வேண்டிய எல்லா டாய்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டேன் நான். ஏன்னா பாப்பம் தேவிக்கு அம்மா, அப்புறம் பிக் பஜார் போய் டாய்ஸ் வாங்கிட்டு வர முடியும் எனக்கும், ஏன்னா ஜெயிலில் இருக்கான்ல, அம்மானை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நானே எனக்கு வேண்டியதெல்லாம் கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கிட்ட கிரிக்கெட் பேட் இருக்குது, டமால் டமால் அடிக்க போகிற எல்லாருமே. நான் நிறைய பேர் கூட கேம் விளையாடணும், ஃபுட்பால் விளையாடணும், ஷட்டில் விளையாடணும், அப்புறம் கிரிக்கெட் விளையாடணும்னு சொல்லிட்டு, அதனால் எல்லாம் கொண்டு வந்துட்டேன். சங்கன் சக்கரம் இந்த கிலிகிலிப்பு இதெல்லாம் எனக்கு விளையாடும், காத்தாடி எல்லாமே அப்படி வச்சுக்கிட்டு சங்க ஜக விளையாடும். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் அவருடைய அட்டை ஆயிரும், ஸ்ரீவத்சாங்கம் கௌஸ்தபம் அப்புறம் பீதாம்பரம், அப்படி சாந்திர பயோ அந்த சச்சிதான ஸ்வரூபமே கனமாக இருக்கும்போது அது மேக கனஷாமன்றம் இல்லையா, அப்படிப்பட்ட மேக வர்ணத்தோடு பகவான் வந்து ப்ளூ பாய் ஆஃப் பிருந்தாவன் பான். இதெல்லாம் இங்கே இப்படி சொன்னாங்க சம்ஸ்கிருதத்தில், இப்போ நான் என்ன இப்படி சொல்லணும்னு உங்களுக்கு நல்லா பிடிக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணோம். Chubby cheeks, rosy lips, lotus eyes, Shri Krishna. பாவனை பண்ணணும். Chubby cheeks, rosy lips, lotus eyes, Shri Krishna. Come to me, play with me, O Lord of Lords, Shri Krishna. Shri Krishna, Jai Shri Krishna. Shri Krishna, Jai Shri Krishna. Come to me, play with me, Shri Krishna, Shri Krishna, O Lord of Lords, Shri Krishna. Hello dress, curly hair, peacock feather, Shri Krishna, come to me, play with me, O Lord of Lords, Shri Krishna, O Lord of Lords, Shri Krishna. வந்துட்டார். வந்த உடனே அப்பா எல்லார் இது வசுதேவன் பார்த்தார் முதல்ல, அப்பா பார்த்த உடனே வசுதேவனுக்கு உடனே புரிஞ்சு போச்சு பகவானை பார்த்த எப்படிப்பட்ட பேச்சு வரும். நல்லவங்களுக்கு சாதுகளுக்கு இங்கே திரும்பி ஒரு உபனிஷத்துங்க, உபனிஷத்து ஒரே ஒரு லைன் மட்டும் சொல்கிறேன். விதிதோசி பகவான் சாட்சாத், எனக்கு நல்லா தெரியும் நீ பகவான் த சாட்சாத் அப்படின்னு சொல்லி, பகவான் சாட்சாத் புருஷ பிரகிருத்தே பரஹ, பிரகிருத்தினை தாண்டி நிற்கிறவன் நீ. இங்கே அடுத்த லைன் ரொம்ப முக்கியம். கேவல அனுபவ ஆனந்த ஸ்வரூப சர்வ புத்தி திருக்கு, போதம் போதும் பிரதிபோத விதித்தம் மதம்,
உபனிஷத்து பட்சம் இது புரியணும். கேவல ஆனந்த அனுபவஸ்வரூப சர்வ புத்தி திருக்கு, புத்தியில் என்னென்ன ஒரு எண்ணம் வருதோ அந்த எண்ணம் எல்லாத்தினையும் திருக்கு சாட்சியாக பார்த்துட்டு இருக்கிற தெரிஞ்சுக்கிற நீ அனு சொல்லிட்டு பாருங்க. எங்கே வேதாந்தத்துலேருந்து ஏதாவது இம்மி கூட குறையாது அப்படி சொல்கிறார். ஏன்னா சத்வஸ்துன்னு பார்த்ததுக்கப்புறம் ஹிருதயம் சுத்தமாக ப்யூராக இருக்கிறதுக்கப்புறம் அந்த சத்வஸ்து தான் தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. மனசில் அழுக்கு இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து அந்த சத்வஸ்து புரியாது. அந்த அழுக்கு போகிறதுக்கு தான் இப்படிப்பட்ட பகவானுடைய கதை கேட்டு கேட்டு பகவானுடைய ரூபம் பார்த்து பார்த்து நாமம் சொல்லி சொல்லி நம்மளை நம்ம சுத்திப்படுத்திக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றொரு பிஸ்னஸ்ஸே கிடையாது இந்த லோகத்தில். மிச்சம் எல்லாம் பிஸ்னஸ். சுவாமி சொன்னார்ல, எவ்ரி திங் டூ சர்வம் செம்போ அகிலம் சர்வ ஆதா உனக்கு ஆராதனை, எல்லாமே உனக்கு தான் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு 9 ஸ்லோகங்கள் வசுதேவ உபனிஷத்துன்னு பேர் வச்சுக்கணும். சரியா சார், இப்போது ஆல்ரெடி எத்தனையோ இருக்குன்றாங்க உபனிஷத்து, நீங்கள் திரும்பி புதுசாக ஆட் பண்ணுறீங்க. இருக்குது, வேண்டியவங்களும் பார்த்துக்கோங்க. 9 ஸ்லோகம் கம்ப்ளீட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி, எல்லா இடத்துல அதே தான். பஞ்சபூதங்கள் பஞ்ச இந்திரியங்கள் பிராண சங்காதம் இந்த வார்த்தை, அது எல்லாமே நம்ம என்ன கேட்குறோம் அடுத்த 2-3 நாளில் அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் இங்கே இருக்குது. ஏன்னா வித்தியாசமான சம்ஸ்கிருதம் வார்த்தைகள் அவ்வளோதான். இப்படி எல்லாம் சொல்லிட்டேன். என்ன சார் குழந்தை பிறந்தால் இப்படியா, அந்த குழந்தை தூக்கிட்டு கொஞ்சம் அப்படியெல்லாம் முத்தம் கொடுத்துட்டு இப்போ நல்லா இருக்கு அப்படியெல்லாம் சொல்லணும். அப்பா அம்மார்களுக்கு தெரியாது குழந்தை எப்படி கொஞ்சி பேசுறது தெரியாது. ஆண்கள் அப்படி தான், அம்மாவுக்கு நல்லா தெரியும். அம்மா பார்த்தேன்னா ஏய் மூக்கு பாருடி எப்படி இருக்கு, பாட்டி மாதிரி இருக்கு, கண் பார்த்தியோ என்ன மாதிரி தான் இருக்கு. இப்படி எல்லாம் அம்மாவுக்கு தான் குழந்தை எப்படி கொஞ்சம் பேச தெரியும். அதனால தேவகி அம்மா நல்லா சொல்லுவாங்கன்னு பார்த்தா தேவகி அம்மா தேவகி உவாச்ச, இந்த அம்மா பாடுறாங்க, ரூபம் எத்தத் பிராகு அவ்யக்தம் அவ்யக்தம் ஆத்யம் பிரம்ம ஜோதி நிர்குணம் நிர்விகாரம் சத்தா மாத்திரம் நிர்விசேஷம் நிரீகம் சத்வம் சாட்சாத் விஷ்ணு ஆத்மதீபா. ஒரு படி மேலே போயிட்டான் வசுதேவனுக்கு, தோத்து போயிட்டார். அம்மா அண்ணா அப்படி சொல்லணுமா, அம்மா அண்ணன் குழந்தைனு வந்து நல்லா இருக்க கண்கள் நல்லா இருக்கு அப்படி இருக்கு அப்படி இருக்கு அவ்வளோ, அது கண்ணா அப்படியெல்லாம் சொல்ல பசிக்குதா இப்படிலாம் சொல்லணும். அந்த ஒன்று உபனிஷத்து தொடங்கிட்டா என்ன முன்னாடி பார்க்குறது உபனிஷத்து வஸ்து, அது உபனிஷத்துக்கு சார்ந்த அங்கே வந்து ஏதோ காட்சி மாதிரி தெரியுது. அதனால உண்மையை பார்த்தா கண்ணில் தெரியும் காட்சி எல்லாம் கமல கண்ணா உன் தோற்றம், எல்லாம் அதே தானே பார்க்குறோம். பார்க்குற விதத்தில் பார்த்தா அதே தான் இருக்குது. அதனால சேஞ்ச் யுவர் ஆங்கிள் ஆஃப் யுவர் விஷன். சரி, இந்த அம்மா இப்படி அதில் பல அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும். ஜோதி நிர்குணம் நிர்விகாரம் சத்தா மாத்திரம் என்ன இல்லை, இப்போ ஒரே லைனில் உபனிஷத்தெல்லாம் முடிச்சிட்டான். ஆனால் 5 ஸ்லோகம் சொல்கிறான். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பகவானே நீ இப்படி எல்லாம் 4 கையெல்லாம் இப்படி வச்சுக்கிட்டு வந்துட்டு கம்சனை தெரிஞ்சா ஓடி வருவான், இப்போவே தெரிஞ்சிருக்கும் போய் சொல்லியிருப்பாங்க. அதனால நீ இப்படி வேண்டாம், அது வேறு நீ இப்படி நான் எப்படி தூக்கிக்கு வேணும், 4 கை வேண்டாம் ஒன்று வேண்டாம். ஓகே, ஆல்ரெடி அவனுக்கு அப்படியே பயந்து அவன் சாகிறான். நீங்கள் இப்படி இருந்த உடனே டவுட் வரும், நீ இது ஸ்ரீஹரி அப்படின்னே வேண்டாப்பா, அந்த கையெல்லாம் வேண்டாம் மறைச்சிட்டு சின்ன சப்பி சீக்ஸ் ரோஜி லிப்ஸ் அது போதும், மிச்சம் எல்லாம் வேண்டான்னு சொன்னால் அதெல்லாம் கேட்டு பகவான் சரி அம்மா அப்பாக்காக உடனே அவருடைய மாயசக்தினால் நார்மல் பேபி ஆலையில் கண்ணு பார்த்தீங்களா அங்கெல்லாம் சத்துர்புஜம் எல்லாம் இருக்காது. கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே விநிவேஷயந்தம் வடஸ்ய பத்ரஸ்ய புடேஷயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி. அப்படிப்பட்ட நான் சாதாரணமாக இருக்கார், ஆனால் அழகாக அப்படி இருக்கார். கருப்பு சுவாமியே தான் இருக்கார், சரீரமானாலும் அப்படிலாம் இருக்கு. ஓன்லி 4 கை மட்டும் அவர் சரி இப்போ வேண்டாம் எடுத்துரும் இந்த மேக்கப் எடுத்துருவோம் எடுத்துட்டார். எடுத்துனதுக்கப்புறம் பகவான் வந்து இப்போது அவங்களை பார்த்து பேசுகிறாரு, பேச தொடங்குறாரு. பிறந்த உடனே அம்மா அப்பாவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த காலம் குழந்தைகள் மாதிரி தான், அம்மா அப்பாவுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்களே சொல்லணும் கேட்கணும் இல்லையா அம்மா சொன்ன மாதிரி. உடனே பேச்சு என்ன சொல்கிறாருன்னா ஸ்ரீ பகவானுவாச்ச அவதார ரகசியத்தின்னு சொல்கிறாரு.
சுவயம்பூ மன்வந்தரம் முதல் மன்வந்தரம். இப்போ நடக்கிற இந்த கல்பத்துக்கு சிருஷ்டியில் முதல் மன்வந்தரம் சுவயம்பூ மன்வந்தரத்தில் நீங்கள் ரெண்டு பேர் தான் புருஷ்ணி சுதபாக அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு பிரஜாபதியாகவும் அந்த பிரஜாபதியுடைய மனைவி புருஷ்ணி, புருஷ்ணி கர்ப்ப பகவானுக்கு ஒரு பேர் விஷ்ணு சாஸ்திரநாமம் அது இருக்கு. புருஷ்ணி சுதப பிரஜாபதிக்கு நீங்கள் ரெண்டு பேரும் பிரம்மதேவனுடைய ஆக்ஞைப்படி சந்தானத்துக்காக பாருங்கள் சந்தானம் குழந்தைங்க பெற்றோம்னா தபஸ் பண்ணணும். எங்கே பார்த்தான்னு சாஸ்திரத்தில் அது இருக்கு. தபஸ் செய்யாமே அது பகவானுடைய பிரசாதமாக வாங்காமல் குழந்தைன்னு பெட்டினா அது வந்து குழந்தை இல்லை, பிறக்கும் வாழும் என்னமோ பண்ணும். அதனால் சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார், இஃப் த பேரண்ட்ஸ் ஆர் நாட் கெட் த சைல்டு பிகாஸ் ஆஃப் தேர் ப்ரேயர்ஸ் த சைல்டு இஸ் எ கர்ஸ் டு த ஹியூமனிட்டின்றார். சாபம், சும்மா பிறந்து தண்டம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி எத்தனை பேர் பிறந்து என்ன அப்படி இருக்கக்கூடாது. பிரார்த்தனை மூலமாக பிரசாதமாக ஈஸ்வர பிரசாதமாக வாங்கினது அதுதான் சந்ததி, அதுதான் குழந்தை. அந்த பாவத்தோடு இருக்கும்போது அது மேலே நம்ம பற்று இருக்காது. வேத சந்ததி, வேதத்தினை காப்பாற்றுறதுக்கு வேதத்தினுடைய அனுசரிக்கிறதுக்கு வேண்டிய சந்ததினை பெற்றதுக்காக தான் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இதெல்லாம் வேத மந்திரம் சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணும்போது, தெரியுமா? ஆனால் ஒருத்தருக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கணும். ஆசை இல்லை யாருக்கு, எல்லாருக்கும் ரிசப்ஷன் மேலே ஃபோட்டோ மேலே ஆசை இருக்கேன். அது இன்னும் அங்கே முடியவே இல்லை, முன்னாடி ரிசப்ஷன். அக்னி தேவத்தை நாளைக்கு அக்னி சாட்சியாக கல்யாணம் பண்ணிக்காம எனக்கு ரிசப்ஷன் எப்படி பண்ணுவேனே, அட்டர்லி ராங், பிக் சின். அதே நான் எல்லோரும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க, கல்யாணம் ஆகாமல் ரிசப்ஷன் வைக்கக்கூடாது. யூ ஷுட் நாட் டச் அக்னி சாட்சியா. அப்போ அக்னி கூட நீ வந்து மதிப்பு கொடுக்கலன்னா அப்புறம் அது என்னது, என்ன காரியம்? அதனால தான் எல்லாம் பாடு அப்புறம் வாழ்க்கையில். நமக்கு ரிசப்ஷனும் ஃபோட்டோஸ் தான் முக்கியமாக போச்சு அப்புறம். ஸோ இங்கே சொல்கிறார், நீங்கள் ரெண்டு பேரும் அப்பா எப்படிப்பட்ட தபஸ் பண்ணிங்க பிரம்மாஜி சொன்னாருன்னு சொல்லிட்டு அந்த தபஸ்ன்னு பாராட்டுறாரு. நீங்கள் பண்ண தபஸ் வந்து எத்தனை நாளில் பண்ணிங்க, அப்புறம் ஆகாரம் சாப்பிடாமே விரதம் இருந்துட்டு பிரசாந்தமான மனசோடு 12,000 தேவ வருஷங்கள். தேவ வருஷம்னா நம்ம கணக்குக்கு அவங்க கணக்கு வித்தியாசம். நமக்கு ஒரு வருஷம், பித்ருகளுக்கு 36 வருஷம் ஒரு மாதம், அப்புறம் தேவதைகளுக்கு வந்து அது வந்து ஒரு வருஷம், நம்ம ஒரு நாள். இப்படி கனெக்ட் பண்ணி பார்த்தா 12,000 தேவ வருஷங்கள் நீங்கள் தப்பம் பண்ணியிருக்கீங்க. பகவான் பாராட்டுற, ஓ புண்ணியாத்மர்களே, மை டியர் பிளஸ்டு சோல்ஸ் என்றார் பகவான். பகவான் வாயால் ஒரு ஜீவன் அப்படி கூப்பிடணுன்னு எப்படிப்பட்ட இருக்கணும், தபஸ் இருக்கணும். செஞ்சு சரி, நான் உங்கள் தபஸுக்கு அப்போது நல்ல சந்தோஷப்பட்டு நான் வந்து பிரத்யட்சமானா. பிரத்யட்சமானதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க, சில்ட்ரனுக்காக தானே தபஸ் பண்ணாங்க, அதனால் எங்களுக்கு முன்ன மாதிரி ஒரு குழந்தை வேணும்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க. அப்போ நான் நினச்சா என்ன மாதிரி யாரும் இல்லையே, என்ன மாதிரி யாரும் இல்லை, டூப்ளிகேட் நானே தான் வரணும். அதனால தான் நானே அவதாரம் எடுத்துகிட்டு உங்கள் கர்ப்பத்தில் பிறந்தேன். அப்போ எனக்கு புஷ்ணி கர்ப்பன்னு பேர் வந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன மேலே இப்போ புத்திரனாக பிறந்தாச்சுன்னு அப்படி சொல்லிட்டு, ஏன்னா நீங்கள் மோட்சம் வேணும்னு கேட்கல, கேட்டிருந்தா நான் அப்போயே கொடுத்துருப்பேன், நீங்கள் தான் குழந்தை வேணும்னு கேட்டீங்க, கொடுத்தாச்சு. சரி பார்க்கலாம் அப்புறம் கேட்பாங்களேன்னு சொல்லிட்டு அடுத்த ஜென்மத்தில் இன்னொரு வாட்டி ஓகே என்ன ஆயிடுச்சு, நீங்கள் ரெண்டு பேர் தான் திரும்பி அதீதி அப்புறம் கஷ்யப மாமுனியாகவும் பிறந்துட்டீங்க. இதெல்லாம் நடந்து போன கதை சொல்கிறார் இப்போ கஷ்யப மாமுனி. அப்புறம் நீங்கள் வந்து நான் புத்திரனாக ஜென்மிச்சிட்டேன், எப்படி உபேந்திரனா, இந்திரனுடைய தம்பியா அப்படின்னு அர்த்தம் என்ன, நான் அந்த சமயத்தில் ரொம்ப குள்ளமாக இருக்கு, அதனால் குள்ளமாக இருந்த ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம். பகவானே சொல்லு, நானே குள்ளமாக இருக்கானா, அப்போ எனக்கு வந்து வாமனன் பேர் வச்சுட்டாங்க. வாமன அவதாரத்தில் நான் குழந்தையாக பிறந்தேன். இப்போ திரும்பி அதே ரெண்டு பேர் தான் நீங்கள் வந்து தேவகி வாசுதேவன் அங்கே இருந்தீங்க, அதனால் நீங்கள் இப்போது திரும்பி உங்களுடைய ஆசை நிறைவேற்றத்துக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, அதனால தான் என்னோடய ரூபம் காட்டுறதுக்கு தான் நான் இப்படி முதல்ல சங்கசக்கர கதாபத்மத்தோடு வந்தால் இல்லைன்னு நீங்கள் அப்புறம் என்னை கவனிக்க மாட்டீங்க. இப்போ இந்த ஜென்மத்திலும் திரும்பி மமக்காரம் வச்சுக்கிட்டு எங்கள் பிள்ளை எங்கள் பையன் இவன் அப்படி இப்படின்னு சொல்லி அபிமானத்தோடு இருப்பீங்க அப்படின்னு பகவான் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. இப்போவே யுவாம்மாம் புத்திரபாவீன பிரம்மபாவீன ச அசக்கிருது. என்ன புத்திர பாவத்தோடும் பார்க்கணும், பிரம்ம பாவத்தோடும் பார்க்கணும், இது எப்படி சார் சாத்தியமாகும்? இதுதான் படகணும். இப்போது அம்மா தாய்மார்களோ இப்போ சின்ன குழந்தைகள் இருந்தாலும் பெரிய குழந்தைங்க சரி, அது பிரம்மம். நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறந்துச்சு, அந்த பிரம்மந்தான் பிறந்துச்சு.
அதை நான் ஆராதிக்கணும் ஈஸ்வரன் நினச்சிக்கிட்டேன். சும்மா ஆசை வச்சுக்கிட்டு நான் அப்படி பண்ணிட்டு மிரட்டி அப்படி பண்ணி இப்படி பண்ணி நம்ம இதெல்லாம் அவங்க மேலே தலைமையில் வைக்கணும், இவன் இப்படி தான் ஆகணும், ஒன்றும் பண்ணக்கூடாது. அப்படி இது பிரம்மம் முதல்ல, ஈஸ்வரன் தான் பிறந்துட்டு குழந்தையா. அதனால் நீங்கள் அப்படி மறந்தாச்சுன்னா மாயில் மாட்டிக்குவீங்க. இந்த ஜென்மத்தில் அவங்களுக்கு மோட்சம் வேணுமா வேண்டாமா போதும், நான் இப்படி வேறு கலியுகம் வரப்போகிறது அப்புறம் திரும்பி பிறந்தால் மாட்டிக்குவீங்க. அதனால் இதோட முடிவு உங்களுக்கான சொல்லிவிட்டு, அதனால் என்னை மேலே ஆனால் அப்புறம் என்னை பிரேமையாக பார்க்கலன்னு வச்சுக்கோங்க. நான் ஆசைப்பட்டு வைகுண்டம் விட்டு வந்துட்டு இங்கே வந்தேன், ஏன்னா வைகுண்டத்தில் எனக்கு யார் பால் கொடுப்பாங்க, எனக்கு யார் எண்ணெய் ஊட்டுவாங்க, அப்புறம் தயிர் யார் கொடுப்பாங்க, நான் அதெல்லாம் ஒரு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பூலோகத்துக்கு இங்கே வந்தேன். அதனால் நீ இங்கே வந்து என்னை குழந்தை மாதிரி பார்த்துக்கணும், ஆனால் ஏமாந்து போகக்கூடாது, பிரம்மனாகவும் பார்க்கணுமா. எவ்வளோ நைஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள். இப்படி படகுங்க, இப்போ வீட்டுக்கு போய் நாளானிக்கு போகிறீங்களே, ரெண்டு நாள் கழிச்சுட்டு நான் யாரும் சொல்லக்கூடாது, மனசில் வச்சுக்கணும். சொல்லிட்டா வம்பு, நீ பிரம்மன் நானும் பிரம்மன் தான், போடி எங்கே போயிட்டு வந்த, பைச்சம் பிடிச்சிச்சு, அதான் சொல்லிட்ட போகாத போகாதானே அப்படின்னு திட்ட போகிறாங்க. திட்டு வாங்காதுங்கோ, இப்போ சரியா நல்லா சந்தோஷமாக இருந்தாவே அவங்களுக்கு அது போதும். அப்பா கோப்பமே வரதில்லை, இப்போது கோச்சிக்கிறதே இல்லை, கவலைப்படுறதே இல்லை, துக்கப்படுறதில்லை, டென்ஷன் வரதில்லை, நல்லா சமைக்கிறாங்க, நல்லா அமைதியாக இருக்காங்க, வீடெல்லாம் சுத்தமாக வச்சுக்கிறாங்க, இப்படி பாராட்டினா போதும், அவங்களும் மாறிடுவாங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம். சரியா நம்ம பூஜை நம்முடைய பிரார்த்தனை வீணாக போகாது. நம்ம இப்படி இவ்வளோ நம்ம வேதாந்தம் படிக்கிற நம்ம கூட நம்ம வீட்டில் ஒருத்தர் வாழறான் பிறந்தா இருக்கான்னா நம்மங்க நல்லா, அவங்க நல்லவங்க தான், நல்ல கத்தி அவங்களுக்கு இருக்கே, எப்படி போகும் இந்த கரண்ட், இந்த வைரஸை வந்து அவங்களுக்கு பிடிச்சிக்கோம். சத்சங்கத்தில் வைரஸ் எல்லாருக்கும் பிடிச்சிக்கோம், இங்கே ஒரு வைரஸ் இருக்குது ஸ்பெஷல் வைரஸ் தெரியுமா, அதனால் தூங்குற குழந்தைக்கு கூட அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் அதை அந்த ஆத்மா பிடிச்சிக்கும். அதனால் குழந்தைன்னு கொண்டு வந்து மடியில் படுக்க வச்சுக்கிட்டு கதை கேட்கணும். அந்த காலத்தில் அப்படி தான் சொன்னான் எனக்கு அம்மா, நான் முதல்ல அப்படி தான் கேட்டோம், எங்கள் அம்மா வயசில் மடியில் படுத்துக்கிட்டு ஹைஸ்கூல் கிரவுண்டில். இந்த மாதிரி இதெல்லாம் பகவான் சொல்கிறாரு. ஸோ இதனால் நீங்கள் மோட்சத்துக்கு முயற்சி பண்ண நான் தரேன்னு சொன்னார் ஸ்ரீ சுகவாச்சா. அப்படியே கதை இப்போ பகவான் பிறந்தாச்சா, அதுக்கப்புறம் இப்போ இன்னும் அந்த மாயா நாடகம் நடக்கலை, அதுக்கப்புறம் வேறு இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னார். உடனே மனசு இங்கே அப்படி சொன்ன மாதிரி சொல்லலை, மனசில் பிரேரிதம் பண்ணார்னு சொல்கிறார். அப்படின்னா எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சு. உடனே என்னை இப்போவே அங்கே கோகுலத்தை கொண்டு போகணும், இப்போவே கொண்டு போய் என்ன அங்கே வச்சுட்டு அங்கே யசோதா அம்மா பக்கத்தில் ஒரு குழந்தை பெண் குழந்தை பிறந்திருக்கும், அந்த குழந்தை இங்கே தூக்கிட்டு வரணும். அப்படின்னு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த உடனே அழாதுங்கோ, நான் எங்கே போகலேன் அம்மா, தைரியமாயிரு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டாரு. அம்மாவுக்கு தைரியம் வந்துச்சு, இப்போ கம்சன் ஒன்றும் பண்ண மாட்டான், என்ன பையன் என்ன சாதாரணம் என்ன ஈஸ்வரன் அப்படின்னு. உடனே எல்லாமே ஒரு கூடை எடுத்துட்டாரு, அந்த சின்ன குழந்தை பகவான் வந்து கூடையில் படிக்க வச்சு உடனே கிளம்புறாரு. ஜெயிலு கதவெல்லாம் அப்படியே டப டப டப்பட திறந்து போச்சு. அங்கே சிப்பாய் அந்த காவல்காரன் வந்து நல்லா தூங்கிட்டான், ஸ்லீப்பிங் டேப்லெட் போட்ட மாதிரி. அவனுக்கு அசல் ஒன்றும் தெரியல, எல்லாம் ஆட்டோமேட்டிக்னுங்க, எல்லாம் ஆட்டோமேட்டிக். இங்கே கட்டி போட்டிருக்காரு ஆக்சுவலாக காலுக்கு, அது எல்லாமே அதையும் எல்லாம் அவுத்து போச்சு. உடனே வச்சுக்கிட்டு கிளம்பிட்டார். ஒரு சமாதி நிலையில் இருக்கிற மாதிரி, ஒரு ட்ரீமில் போகிற மாதிரி அப்படியே போகிறார். எல்லாம் தந்து போனார். வெளியில் போனால் நல்ல மழை, நான் ஜோராக இல்லை ஆனால் மழை பெய்யறது ஒரு சுப சூச்சகம் மழை வருதுன்னா. அதுக்கப்புறம் அப்படியே யமுனா நதி தாண்டி போனால் அந்த ஊர் வரும், நந்தகாம் வரும். யமுனா நல்ல ஆனந்தமாக பிரவகிக்கிறது இந்த மழையினால் வெள்ளமாக அப்படி இருக்கேன். பின்னாடி ஆதிசேஷ பகவான் வந்து கொடை மாதிரி பிடிச்சிக்கிட்டு பகவானுக்கு தண்ணியப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை. இப்படிப்பட்ட பகவான் எப்பவுமே இவர் இங்கேருந்து பார்த்தா எப்போ படுத்துக்கிருப்பார் அந்த மாதிரி பெரிய ஆளாக, பெருரூம் ஆள், இப்போ வந்து சின்ன ஆளாக இருக்கார். இப்போ நல்லா பார்த்துக்கலாம், என்னோடய 10,000 தலை வச்சு நான் நல்லா பார்த்துக்கிறேன் கண்ணு வச்சேன்னு சொல்லிட்டு அவர் பகவானே பார்த்துக்கிட்டார், பார்த்துக்கிட்டு போகிறார் அந்த தாண்டற வரைக்கும். அப்படி போகும்போது வந்து யமுனா நதிக்கு வந்து பொறாமை வந்துச்சு, நான் கிருஷ்ணன் பார்க்கலையே, அவர் கூடல இருக்கார், கிருஷ்ணன் பார்க்கணும் அட்லீஸ்ட் அந்த காலாவது. அதனால் தெரிஞ்சு பகவான் என்ன பண்ணுறார், அந்த கால் மட்டும் கொஞ்சம் வெளியில் தெரிமாறி வச்சுட்டார், தொங்க வச்சுட்டார் காலுடைய ஒரு விரல் மட்டும். அப்போ வரைக்கும் என்ன ஆச்சுமா, ஜலம் வந்து யமுனா நதி வந்து இங்கே வரைக்கும் வந்துச்சு, யாருக்கு வசுதேவனுக்கு, இங்கே வரைக்கும் வந்துச்சு, இங்கே வரைக்கும் வந்துச்சு, மூக்கு தாண்டி வரலையாமா, அதுக்குள்ளே இங்கேருந்து கால் போட்டார். அதுக்காக தான் யமுனை இங்கங்கே ஏறி ஏறி வருத, பகவானுடைய அந்த கட்டவரல் கொஞ்சம் அப்படி தொட்டின உடனே யமுனா நதிக்கு ரொம்ப ஆனந்தம், யமுனா கருப்பாகி போச்சம்மா,
എന്ന് കർപ്പസ്വാമി ഇല്ലയ കർപ്പസ്വാമിയുടെ കാല് ഉറൽ തൊട്ട ഉടനെ യമുനാ നദി മൊത്തം കറുപ്പായി പോയി അവർ ആനന്ദപ്പെട്ട് അവിടെ ഇറങ്ങി ഇറങ്ങി വടി കൊടുത്തിച്ചു. സോ ഇത് മാതിരി പല വിധമാ പ്രകൃതി എവ്രിതിങ് എല്ലാരും ആനന്ദപ്പെടുറാങ്ക യമുനാ നദിക്കും പുനിതമായി താണ്ടി പോണാർ. അങ്ങ് പോണതക്കപ്പുറം അങ്ങ് ഗോകുലത്തിൽ എല്ലാരും ഇപ്പിടിതാ നല്ല ഡീപ് സ്ലീപ്പ്. சேரன் எக்ஸ்பிரஸில் வந்து அடுத்த நாள் தூங்கின மாதிரி யாரும் ஏந்திரிக்கல, சீக்கிரம் ஏந்திரிச்சு எல்லாரும் டீப் ஸ்லீப்பில் இருக்காங்க மாயா சக்தினால். யசோதம்மாக்கு குழந்தை பிறந்துச்சு, அதுக்கப்புறம் பலராமர் கொஞ்சம் முன்னாடி பிறந்தார் அண்ணதானே, இப்போ தானே இந்த டைமில் மட்டும் மாயா சக்தி ப்ளஸ் கிருஷ்ணா ரெண்டு ஒரே வாட்டி. அங்கே எந்த குழந்தை பிறந்தது அனேது தெரியல யாருக்கு, தேவகம் வசு யசோதம்மாக்கு. ஏன்னா அந்த மயக்கத்தில் அப்படியே படுத்துக்கிட்டாங்களே ஒன்றும் ஆகாத மாதிரி போயிட்டார். உடனே கிருஷ்ணன் அங்கே படுக்க வச்சுட்டு அப்புறம் அந்த பெண் குழந்தையான மாயா சக்தினை கொண்டு வந்தார். கொண்டு வந்து இதெல்லாம் அந்த ராத்திரி கொஞ்சம் நேரத்தில் நடந்து போச்சு, எவ்வளோ வேகமாக நடந்தார் அதெல்லாம் கேட்கக்கூடாது. நடந்தார் போயிட்டு வந்தார், உள்ளே வந்த உடனே எகைன் டக்க டக்க கதையெல்லாம் முடிக்கிச்சு எல்லாம் ஆயிடுச்சு. உடனே இங்கே கைக்கு அந்த கொலுசும் இது ஆயிடுச்சு, பிளாக் ஆயிடுச்சு, எல்லாம் ஆயிடுச்சு. அப்போ தான் இந்த பெண் குழந்தை உள்ளே வந்துச்சு. அப்போ தான் கே காவ் காவ் நான் கத்த ஆரம்பித்தேன் கே கே. ஓகே, அப்போ என்னன்னா காவ் காவ்னா கஹ சவ் அப்படின்னா எங்கே அந்த கம்சன், எங்கே அந்த கம்சன், எங்கே அந்த கம்சன், எங்கேன்னு தேடுறதாமா. ஆ, அவ்வளோ கோபமாக இருக்கு அந்த சக்தி. வந்த உடனே அப்புறம் ஏந்திட்டாங்க இந்த சிப்பாய் பந்திகள், அது காவலுக்கார் ஏந்திச்சு உடனே நம்முடைய ராஜாக்கு தகவல் கொடுக்கணும், குழந்தை பிறந்து குழந்தை பிறச்சான் சொன்ன உடனே அவன் மிட் நைட்டு தான் இது நடந்துச்சுல, மேபி 2:00, 3:00 ஆகிருக்கலாம். அவன் பாதி தூக்கத்தில் இருக்கான், தூக்கமே சரியில்லாமல் எர்லி மார்னிங் தூக்கம் நைட்டு நல்லா வராதவங்களுக்கு எர்லி மார்னிங் தான் கொஞ்சம் தூக்கம் வரும். ஆ, அப்போ கொஞ்சம் தூக்கம் அப்படி இருக்கான். அந்த பாதி தூக்கத்தில் போய் தகவல் வந்த உடனே ஏந்திட்டார். அவன் ஒரு மாதிரி உடைய அவதாரம் ஒரு மாதிரி இருக்கு, எப்படி இருக்கும் தூக்கத்தில் மேக்கப் பண்ண வருமா. முதல்ல அர்ஜென்ட் இப்போ உடனே டாக்க டாக்க டாக்கன்னு அப்போவே ஓடி வந்துட்டான். ஓடி வந்ததுக்கப்புறம் பார்த்தேங்க பெண் குழந்தை, என்னடா ஒரே குழப்பமாக இருக்கு. குழப்பம் அன்னைக்குலேருந்து ஆரம்பித்து தொடங்கவே இல்லை. அஷ்டம கர்ப்பம் புத்திரன் பிறப்பானன்னு சொன்னாங்க, பெண் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஓ லோகத்தில் மனுஷர்கள் தான் போய் சொல்லுவாங்க நினச்சா, ஆமாம் தேவதைகளும் போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே சொல்கிறாரு தேவதை கூட அனுருத்தம் பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து தெய்வம் அப்படி அனுருத்தம் பக்த மனுஷர்கள் இல்லை தேவதைகளும் போய் சொல்கிறாங்கப்பா, ஐயோ நம்மவே முடியாது இப்படி இருக்கேன் அப்படின்னு. உடனே குழந்தை பார்த்தாரு அம் தேவகி அம்மா வந்து, அண்ணா அண்ணா வேண்டாம் அண்ணா, நீ இத்தனை குழந்தைய கூட்டிட்டு எடுத்துகிட்டு போய் கொலை பண்ணிட்டியே, இது பெண் குழந்தை, உனக்கு ஆண் குழந்தை மூலமாக தானே சாவுன்னு சொல்லியிருக்காங்க, பெண்ணை யாராவது உன்னை வந்து கொலை பண்ண முடியுமா, அது இந்த இது மட்டும் எனக்கு இந்த குழந்தை மட்டும் எனக்கு கூட அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்குறான் அழறான். அப்போது அதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் இவனுக்கு வந்து ஆமாம் பெண் குழந்தை தான் என்னை சம்ஹாரம் பண்ணாதில்லை அப்படின்னு கொஞ்சம் நல்லா ஆயிட்டான். நல்லா ஆயிட்டு அப்புறம் தேவக்கு இப்படி எல்லாம் பேசினதுக்கு தேவக்கு அம்மா பேசினது எல்லாம் கேட்டு கம்சனும் கொஞ்சம் நேரத்துக்கு உபனிஷத்து பேசுகிறாங்க பார்த்தீங்களா. அதனால் உபனிஷத்து அனேது எல்லாருக்குள்ளே இருக்க மறைச்சிருக்கு மறக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இருக்கிறது ஒன்றுதானே சத்து தானே இருக்கு. நீ இப்போ துர்மார்க்கனாக இருந்தாலும் சரி, நீ எப்படி இருந்தாலும் சரி, லௌகிக்கனாக இருந்தாலும் சரி, இருக்கிற சத்தியம் சத்தியம்தான். அது எப்போ போய் ஆகாது ஒருக்காகவும். ஓகே, அதனால் இருக்கிறது இல்லாமல் ஆகாது, இல்லாதது இருக்க போகிறது இல்லை. அதனால் இவனுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு இந்த தேவகம்மாவுடைய இது பார்த்து கம்சனு வந்து மிட்ட வேதாந்தம் பேசுவான்னு, கொஞ்சம் நேரத்துக்கு வேதாந்தம் அவன் வந்து ஒரு 5-6 ஸ்லோகம் சொல்லியிருக்கான். அது எல்லாம் நான் இப்போ சொல்லலை, நீங்கள் போய் பார்த்தா தெரியும் எல்லாமே சொல்கிறான். அதனால் நான் எனக்கு துர்புத்தினால் நான் எல்லாம் இப்படி பண்ணியிருக்கேன் என்னை மன்னிச்சுடுன்னு கேட்குறான். தேவகி வசுதேவன் ரெண்டு பேருடைய பாதங்கள் பிடிச்சிக்கிட்டான், புரிஞ்சுக்கிட்டு மன்னிக்கணும்னு கேட்டு எல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா இவனுக்கு வந்து திரும்பி போகணும்னு நினச்சா சந்தேகம் வந்துச்சு. திரும்பி நாரதர் சொன்னது எல்லாம் ஞாபகம் வந்துச்சு பார்த்தீங்களா. உள்ள துஷ்டகுணங்கள் இன்னும் அடிப்படி அங்கே இருந்து அது எப்போ அப்படி வரும் வெளியில விடக்கூடாது யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கோபத்தை நான் திரும்பி உடனே கோபம் வந்துச்சு. கொஞ்சம் நேரத்தில் நல்லவனாக இருக்கான், உபனிஷத்து மாதிரி பேசிட்டான், மன்னிப்பு கேட்க சொன்னால் உடனே போயிட்டு அந்த குழந்தைன்னு எல்லா குழந்தை மாதிரி
கொண்டு வந்து கால் ரெண்டு பிடிச்சிக்கிட்டு தூக்கி ஒரு கல்லுக்கு இப்படி அடிக்கணும்னு ட்ரை பண்ணும்போது அவன் கையில் வந்து அப்படியே பறந்து போச்சு. அந்த சக்தி பறந்து போய் அங்கே அஷ்டபுஜா தேவியா ஜெய் ஜெய் மா ஜெய் ஜெய் மா ஜெய் ஜெய் மா ஜெய் ஜெய் மா பராசக்தி பரமேஸ்வரி ஆரி பரமேஸ்வரி ஜெகத் ஜனனி பரமேஸ்வரி ஜெகத் ஜனனி ஆரி பராசக்தி பாலய மாம் ஆம் ஆரி பராசக்தி பாலய மாம் அம்ப ஸ்ரீ புவனேஸ்வரி பாலய மாம் அம்ப அஷ்டபுஜா தேவியா எல்லா ஆயுதங்களோட தேவி அங்க தரிசனம் கொடுத்துட்டு அப்ப சொன்ன நீ என்ன என்ன ஒன்றும் பண்ண முடியாத நீ ஏமாந்து போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சத்தியம் சொல்லிட்டான். ஒன்று கொலை பண்ணுறதுக்கு ஒரு பையன் பிறந்திருக்கான், அவன் எங்கோ வளர்ந்துட்டுருக்கான்னு சொல்லிட்டான். சொல்லாமல் போயிருந்தா கதை நடக்கணும் இல்லையோ. சொன்ன உடனே சரி முதல் விஷயம் கையில் வந்து அப்படி போச்சு, இதெல்லாம் என்ன மாயா இருக்கு, அந்த சிறுகர் என்ன மாயை பண்ணுறாரு அப்படி இப்படின்றான். அப்போ கூட திரும்ப மாட்டான், இவ்வளோ சக்தி இல்லை பார்த்ததுக்கப்புறம் தன்ன சக்தியை நம்பிட்டு தன்ன சக்தி நான் செய்வேன் நான் மாற்றுவேன் நான் பண்ணிக்குவேன் இப்படி அப்படின்னு மனுஷன் அப்படி தான் எத்தனை பார்த்துட்டு இருந்தாலும் சரி ஆனால் பார்க்க மாட்டான். பஷ்யன் அப்படின்னா பஷ்யத்தி மூட சரியா. அப்படி பண்ணாமே திரும்பி கத்தி எடுக்கணும் அப்படியெல்லாம் ட்ரை பண்ணுறான். அப்போ சொல்லிச்சு எல்லாம் சாந்தமே உனக்கு சாவு வந்துச்சு எப்பனேது கொஞ்ச நாள் தான், அதனால் ஒன்று கொலை பண்ண போகிற பையன் எங்கே பிறந்து வளர்ந்துட்டுருக்கான்னு சொன்ன உடனே உடனே இனிமேல் இதுக்கு இப்போ இவங்க எல்லோரும் நீங்கள் வச்சுட்டேன்னு இவங்களை வந்து ஜெயிலில் வந்து முதல்ல உள்ளலாமல் நினச்சார், அப்புறம் ஜெயிலுன்னு வச்சுட்டார். அப்புறம் கொஞ்சம் நேரம் திரும்பி பேசிட்டு இவங்களை விடுங்கோ அப்படின்னு பேசுகிறாரு. இவனுக்கு தெரியல இன்னும் பாப்பம் ஆகிடுமோ, இப்போ நான் செஞ்ச பாப்பத்துக்கு தான் இப்படி நடக்கிறதான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் மல்ல நல்லா இருக்கிறான். அதுக்கப்புறம் சார் இவங்களுக்கு கொஞ்சம் ஜெயிலில் வந்து அனுப்புங்கோ, இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்லை, எட்டு பேர் பிறந்தாச்சாமா, அவன் எங்கே இருக்கிறானாமா, இப்போ இவங்களை உள்ள வச்சு இன்னும் எனக்கு பாப்பம் பாப்பம்னா பாப்ப வீதி இருக்குது பார்த்தீங்களா, துர்மார்க்கன்னு கூட உள்ள அன்கான்ஷியஸ்லி அப்படி பேசுகிறான். விடுதலை பண்ணிட்டான், விடுதலை பண்ணி திரும்பி வைக்க போகிறான். விடுதலை பண்ணதுக்கப்புறம் அவங்க அனுப்பிச்சிட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டான். அவனுக்கு அப்புறம் ராத்திரி தூக்கம் இல்லை, காலையில் எழுந்திரிச்சு கண்ணாடி பார்த்தா அங்கே ஸ்ரீஹரே தெரியுது, இவனு மூஞ்சி தெரியலையாமா. அதனால் இவனுக்கு நிரந்தரம் அந்த ஸ்ரீஹரியை கிருஷ்ணா, பல்லு தேய்ச்சிக்கும் போது கிருஷ்ணதா, சாப்பிடும் போது கிருஷ்ணதா, கண்ணாடி பார்க்கும்போது கிருஷ்ணந்தா, தூங்கும் போது கிருஷ்ணந்தா, எழுந்திருக்கும் போது கிருஷ்ணந்தா, எப்போ கிருஷ்ணன் 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 அனுக்கும்போது கிருஷ்ணனுக்கு போய் சேரலன்னு எங்கே போய் சேருவான், கிருஷ்ணனுக்குள்ள தான் போய் சேர போகிறான். ஆனால் துவேஷத்தினால சரி அதுக்கு ஒரே ரெண்டு நிமிஷத்தில் இங்கே நிறுத்துகிறோம். அப்புறம் அந்த மாதிரி சொல்லிட்டு அடுத்த நாள் மனசு சாந்தி இல்லை, என்ன யோசிக்கிறார் என்ன கூட பிராணம் இருக்கு யாரும் பிறந்தாங்கன்னு அவனை பார்க்கணும், அவன் எப்படியா தீர்த்து கட்டணும். அப்போ உடனே ஒரு கேபினெட் மீட்டிங் கூப்பிட்டார். கேபினெட் மீட்டிங்கில் அந்த கேபினெட்டில் முக்கியமான ராட்சஸர்கள் இருக்காங்க சில பேர், ஓகே, அந்த ராட்சஸர்கள் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அவங்கள உட்கார வச்சுட்டு அவங்களை கூட பேசுகிறாரு. யார் ராட்சஸர்களும் எல்லாருமே தேனுகாசுர பகாசுர கேசி பூதனா, பூதனா தான் அந்த ப்ராஜெக்டுக்கு இப்போ சேர்பர்சன், எல்லாருன்னு கூப்பிட்டு 14 பேர் ராட்சஸ்கள் இருக்காங்க, இவங்களை எல்லோரும் பகவான் கோயில் அப்புறம் சாக போகிறாங்க. எல்லாரும் கூப்பிட்டுட்டு அவங்கள கூட பேசி என்ன பண்ணுறது இப்படி ஆயிடுச்சு, அந்த யோகமாக இப்படியெல்லாம் பேசினது அப்படியெல்லாம் சொன்ன உடனே அப்புறம் நான் வந்து அவங்கள விட்டுட்டேன்னா அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லி இவன் மனசனு திரும்பி கலப்பி விட்டுட்டாங்க. ராட்சஸ்களை தான் சுற்றி இருக்கிறோம், நல்லவங்களை சுற்றி வச்சுக்கலன்னு இப்படி தான் பேசுவாங்க. பேசிட்டு இப்போது என்ன பண்ணுறோம், 10 நாளுக்குள்ள யார் யாரெல்லாம் பிறந்தாங்களோ அந்த குழந்தைகள் எல்லாரும் சம்ஹாரம் பண்ணுறோம், பில்லு சாங்ஷன் பண்ணுறாங்க பார்லமெண்ட்டில்,
அப்போ அதுக்கு வந்து பூதனாத சேர்பர்சன் சீஃப் கமிஷனர் அப்படியெல்லாம் டிசைட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஸ்ரீஹரிக்கு பலம் கொடுக்கறது பிராமணர்கள் கோக்கள் வேதம் படிக்கிறவங்கள் இவங்கெல்லாம் இதெல்லாத்தையும் நிறுத்தணும் எல்லாம் நாசனம் பண்ணு வேதத்தை நாசனம் பண்ணு யஜ்னத்தை நாசனம் பண்ணு பிராமணனை கொலை பண்ணு நாசனம் பண்ணு பசுக்கள் இப்படியெல்லாம் அந்த திட்டம் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு நாட்டில் அப்படியெல்லாம் சொல்லி டிசைட் பண்ணிட்டாங்க இப்படி நாளைக்கு எப்படி போய் தேடுறது எப்படி குழந்தைகள்னா இந்த பூத்தனா கிளம்பணும் நாளைக்கு கிளம்பி வருவான் அதுக்குள்ளே அங்கே கோகுலத்தில் நாளைக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அங்கே எல்லோரும் வந்து பகவான் கிருஷ்ணனை பற்றி பாடிட்டு அங்கே ஆனந்தமாக அவங்க கொண்டாட போகிறாங்க நாளைக்கு நம்ம அந்த கதையில் பார்க்க போகிறோம் ஓம் ஆனந்தம் ஓம் ஆனந்தம் ஓம் ஆனந்தம் சங்கீர்த்தனம் ஓம் லோகாஹ சமஸ்தாஹ சுகினோ பவந்து லோகாஹ சமஸ்தாஹ சுகினோ பவந்து லோகாஹ சமஸ்தாஹ சுகினோ பவந்து ஓம் சாந்தி 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 ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரிஹி ஓம் ஹரி ஓம் தத்சத்